இருக்கிறது. இந்த ஆராய்ச்சி கூட்டம் தொடர்ச்சியாக 9வது மாதம் நடைபெறுகிறது என்று சொன்னால், இதற்கு ஒரு முக்கியமான காரணம் கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற மெய்நிகர் சந்திப்புகள் என்று சொல்லலாம். அந்த மெய்நிகர் சந்திப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வும் நடக்கிறது. ஒரு வகையில் சொன்னால், இன்றைக்கு நடைபெறுகிற மெய்நிகர் சந்திப்பு என்பது 301 கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிகழ்வு. ஆராய்ச்சி கூட்டம் என்பதும் இன்றைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில தலைமை ஏற்றெடுத்து செய்கின்ற ஒரு நிகழ்வாக மாறியிருப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒன்றாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய அருமை நண்பர் தோழர் முனைவர் தனஞ்சயன் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்ற வந்திருக்கிற வேலன் பாட்டு என்ற பொருளில் உரையாற்ற வந்திருக்கிற அருமை தோழர் பேராசிரியர் முனைவர் ஆனந்தகுமார் அவர்களே, இந்த அரங்கிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பான ஆளுமைகளே தோழமைகளே, உங்கள் எல்லோருக்கும் முறை ஹலோ 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 மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவை தொடர்ச்சியாக பொறுப்பேற்று நடத்தி வருவது நம்முடைய அருமை நண்பர் ராமச்சந்திரன் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. தொடர்ச்சியாக இதனுடைய இயக்கம் இதனுடைய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்தான் செய்து வருகிறார். சென்ற மாதம் அவர் கொரோனா பாதிப்பினால் ஆஸ்பத்திரியில் இருந்த காரணத்தால் அந்த நிகழ்வில் அவரால் செய்ய முடியவில்லை. என்னை செய்து ஒருங்கிணைக்கும்படி கேட்டுக்கொண்டார், செய்தேன். இன்றைக்கும் கூட அவர் இப்போது இந்த அரங்கிலும் இருக்கிறார். என்றாலும் மேடை பேச்சுகள் வேண்டாம் என்று மருத்துவருடைய ஆலோசனைப்படி பேச வேண்டாம் என்பதற்காக அவர் வந்து கலந்திருக்கிறார். நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். அதன் நிமித்தம் நான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவை பற்றி அதிகமாக நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவும் சரி, அல்லது பேராசிரியருடைய ஆராய்ச்சி பற்றியும் என்பது தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒன்று அல்ல. அது ஏற்கனவே அறிமுகமானது, நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. என்றாலும் பாளையங்கோட்டைக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாளையங்கோட்டை என்பது ஒரு வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாளையங்கோட்டை பல கல்லூரிகளை பல தலைமுறைகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். நம்முடைய பேராசிரியரும் தன்னுடைய வாழ்க்கையை பாளையங்கோட்டையிலே அமைத்து கொண்டார். நாங்குநேரிக்காரர், ஆனால் பாளையங்கோட்டையில் அமைத்து கொண்டார். அவருடைய பணி நிமித்தம் அவருடைய ஆராய்ச்சிகள் நிமித்தம் பாளையங்கோட்டையாக இருந்தது. அவர் இந்த தமிழ் ஆராய்ச்சி உலகத்திலே நாட்டுப்பாடல் இயக்கத்தை நாட்டார் வழக்காட்சியிலே ஒரு ஒரு மிக முக்கியமான துறையாக மாற்றிய அதே பாளையங்கோட்டையில் நமக்கு தூய சவேரியார் கல்லூரியில் ஒரு நாட்டார் வழக்காட்சியில் துறை உருவாகியது என்பது நம்முடைய இந்தியாவிலேயே மிக அபூர்வமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் தூய சவேரியார் கல்லூரியில் உருவாகிய நாட்டார் வழக்காட்சியில் துறை பேராசிரியர் லூர்து அவர்கள் உருவாக்கியது. அந்த துறையில் அதை ஒட்டி நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு மையம் என்பதை உருவாக்கியதிலே பேராசிரியர் நம்முடைய மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய ஜெயபதி அவர்கள் அதனுடைய பொறுப்பிலே இருந்தார்கள். அப்படி நமக்கு பாளையங்கோட்டையிலே நாட்டார் வழக்காட்சியல் என்பதற்கான ஒரு இடம், ஒரு கல்வி புலத்திலே ஒரு நிரந்தரமான சரியான ஒரு இடத்தை உருவாக்கியது நம்முடைய பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி. அந்த கல்லூரியில் பேராசிரியராக, அதன் பிறகு அந்த துறையினுடைய தலைவராக, அதன் பிறகு அந்த நாட்டார் வழக்காட்சியல் மையத்தினுடைய இயக்குநராக இல்லை எல்லா பொறுப்புகளிலும் இருந்து ஓய்வு பெற்று ஓய்வுக்கு பிறகும் இன்றைக்கும் ஆய்வு பணிகளை விடாமல் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய நண்பர் தோழர் தனஞ்சயன் அவர்கள். அது அவருக்கும் நமக்குமான உறவு என்பது கொஞ்சம் அந்யோன்யமான ஒரு உறவு தான். பேராசிரியர் தனஞ்சயன் அவர்களுக்கு அவருடைய சொந்த ஊர் பூம்புகார். அவருடைய முனைவர் பட்டம் என்பது மீனவர் பாடல்களில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக இருந்தது.
உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதை செய்தார். அதன் பிறகு 1987 முதல் 2013 வரை நாட்டார் வழக்காட்சியல் துறையில் பணியாற்றி இன்றைக்கும் அதே ஆராய்ச்சி பணியை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர். இந்த காலத்தில் குலக்குறியியலும் மீனவர் வழக்காறுகளும் என்ற ஒரு ஆய்வு நூல், அதே போல சங்க இலக்கியமும் பண்பாட்டு சூழல் இயலும் என்ற ஒரு நூல், விளிம்பு நிலை மக்கள் வழக்காறுகள் என்ற நூல்களை அவர் நமக்கு தமிழுக்கு தந்திருக்கிறார். அத்தனையும் ஆராய்ச்சி படைப்புகள். அதே போல மிசோ பாடல்களும் நாட்டார் கதைகளும் என்ற நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். பாணிகளும் கோட்பாடுகளும் என்ற ஒரு ஆவணப்படமும் உருவாக்கி இருக்கிறார். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய நண்பர் தன்னஞ்சன் அவர்கள். அவர்கள் நமக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். இன்றைய நிகழ்வில் உரையாற்றவிருப்பது நம்முடைய அருமை தோழர் நண்பர் ஆனந்தகுமார் அவர்கள். காந்தி கிராமம் கிராமிய நிகர் பல்கலைக்கழகத்தில் புல முதன்மையாராக செயல்படுகிறார். தமிழ் இந்திய மொழிகள் மற்றும் கிராமிய கலைகள் புலம் என்ற துறையினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறார். மார்க்சிய பேராசிரியர் என்று புகழ்பெற்ற சமீபத்தில் மறைந்த பேராசிரியர் போத்திரட்டியினுடைய மாணவர். அதே போல பேராசிரியருடைய முக்கியமான மாணவர்களுள் ஒருவரான பேராசிரியர் முனைவர் தீசு நடராசன் அவர்களுடைய மாணவர். ஆய்வு பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர். அவர் ஆய்வு பணிகள் கல்லூரி பணிகள் மட்டுமல்லாமல் அடிப்படையில் அவர் ஒரு செயல்பாட்டாளர், ஒரு ஆக்டிவிஸ்ட். தனிப்பட்ட முறையிலே கல்லூரி வளாகத்தில் பணிக்கு செல்லும் முன்பே அவர் தொடர்ச்சியாக ஒரு செயல்பாட்டாளராக, ஒரு அமைப்பாளராக செயல்பட்டவர் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய பணிகள், வாழ்க்கையினுடைய அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அதை அந்த அம்சத்தோடு இருக்கின்ற காரணத்தால் அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் ஆய்விலும் அந்த அம்சம் எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு பண்பாட்டு செயல்பாட்டாளர். ஏனென்றால் அவர் ஒரு வகையில் நம்முடைய பேராசிரியர் நாவா உருவாக்கிய மாணவர் பரம்பரையில் இருப்பவர். பேராசிரியரோடு தொடர்பு இல்லை என்று சொன்னாலும் கூட பேராசிரியர் நமக்கு 80 மறைந்து போவதால் அதன் பிறகு நம்முடைய இயக்கத்தில் வந்தவர் என்றாலும் கூட, கலை இலக்கிய பெருமன்றத்தில் வந்து மாநில செயலாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, பேராசிரியர் நாவா உருவாக்கிய அந்த பரம்பரையில், அல்லது நம்முடைய தம்பி முனைவர் ரா காமராசு சொல்லுவது போல நாவா சிந்தனை பள்ளியை சார்ந்தவர் என்று சொல்லுவதிலே நமக்கு ஒரு பெருமிதம் உண்டு. ஏனென்றால் 3 தலைமுறைகளை கடந்து இன்றைக்கும் பேராசிரியர் நாவா ஜீவனோடு உயிர்ப்போடு ஆய்வுத்துறையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நம்முடைய தம்பி காமராசு அல்லது டாக்டர் ஆனந்தகுமார் அல்லது கோவை பாலச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் எல்லோருமே நாவாவுனுடைய ஒரு பரம்பரையை, நாவாவுனுடைய ஒரு மரபை முன்னெடுத்து செல்லுகின்ற தோழர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு அது ஒரு பெருமிதமான ஒன்று. குறிப்பாக நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் பேராசிரியர் நாவாவோடு ஒரு வகையிலே தொடர்பு கொண்டவர். எப்படி என்று சொன்னால், அண்ணன் முத்துமோகன் அவர்கள் கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில் அவருக்கு உறுதுணையாக உற்ற தோழனாக இருந்து செயல்பட்டவர் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள். அந்த நேரத்திலே நமக்கு ஆராய்ச்சி பத்திரிகைகள் பல இதழ்களை கொண்டு வந்ததில் டாக்டர் ஆனந்தகுமாருக்கு பங்கு உண்டு. அதே போல ஆராய்ச்சி கூட்டங்களையும் அந்த காலத்தில் நடத்தியதில் மிக முக்கியமான பங்கு உள்ளவர் ஆனந்தகுமார். அப்படிய ஒரு வகையிலே நாட்டார் வழக்காட்சியில் துறை சார்ந்து கலை இலக்கிய பெருமன்ற இயக்கம் சார்ந்து செயல்படக்கூடிய 2 தோழர்கள், அன்பான தோழர்கள், 2 ஆளுமைகள் இன்றைக்கு இந்த அரங்கிலே தலைமை தாங்க தோழர் தனஞ்சயனும் உரையாற்றுவதற்கு டாக்டர் ஆனந்தகுமார் வந்திருக்கிறார்கள். 2 பேரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி நம் மதிப்புக்குரிய அன்பான தோழர் தனஞ்சயன் அவர்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாவாவினுடைய பேராசிரியர் நாவா அவர்களுடைய ஆய்வு குழு மற்றும் கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒருங்கிணைப்பிலே தோழர் கங்கா, டாக்டர் ராமச்சந்திரன் முதலிய தோழர்களின் ஒருங்கிணைப்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த கருத்தரங்கில் அறிமுகமாக சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைய அமர்விலே பேராசிரியர் டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் வேலன் ஆட்டம் என்ற பொருளிலே அவர் பேசுகிறார்கள்.
वेलन आटम इं मरबिले केरलावान वेलन अडंगल निपार आना नम्बर संग इलाक्य पाड़ काटकूर अंद चूड़ी वे सड़ चूड़ी एव्वाान वेलन वेलन अलग वेलन सड़ निकल्त अगे नम्बर संग पाड़ का नमोड़े संग इलाक्यूसार समूह मि मुख्य इटते पेट सड़ निकल्त वेलन वह अमेरार वेलन अंदर वेलन और सड़ आट कल अल सड़ निकल्त कुलवे अगने कुरीपा इतने पर निकूर सड़ा वेरिया मि मुख्य अंदिया सड़ निकूर कलेन वेलन वह काटपार नमे नाटार समय मरबिले आवि वयमादल आवि वयपल मि मुख्य और सड़ियल कूर पर सामियाटमार समये चल मुमयकूर सामियाटमें विलुपाट निकल्त सरी अगान दैवकूर वायमी निकल्त वाणालों सरी अट्ठी दैवकूर अल वायमी कदपा मूल तूंपुर सड़ियल वीपाटन अलग सड़ियल विनयन आवि वयमादल असुके आवन दैव मूवान अरवान அந்த சடங்கியல் நிகழ்த்துதல் என்பது தமிழகத்தினுடைய அனைத்து வட்டாரங்களிலும் நாட்டார் சமய மரபில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ப சாமியாடி அருள் வந்து சொல்லுபவன் அருள் கூறுபவன் கோமரத்தாடி என்றெல்லாம் பல்வேறு சொற்களில் வட்டாரங்களில் இந்த வினையாளர்களை குறிப்பார்கள். அதுபோலவே சங்க இலக்கியம் என்று வரும்பொழுது இந்த அணங்கு அயர்தல் தெய்வ முருதல் என்ற கட்டங்களில் முக்கியமாக சாலினி அதற்கு பிறகு தேவராட்டி சாலினி என்ற தேவராட்டி அதுபோலவே நம்முடைய வேளன் இவர்கள் வந்து ஒரு சடங்கை இயற்றும் பொழுது முதலில் எவ்வாறு அவர்கள் வந்து பாடல்களை பாடுவது இசை பின்புலம் பல்வேறு இசை கருவிகளின் பின்புலத்தில் ஆடி தன்வயம் இழத்தல் என்ற படிநிலையின் வாயிலாக அவர்கள் தெய்வம் உருதலுக்கு ஆட்படுகிறார்கள் என்பதை சங்க பாடல்களின் வழியாக நாம் பார்க்கிறோம். அணங்கு தெய்வம் பேர் சூர் பேய் சூர் என்பன போன்ற சொற்கள் வந்து அருவமான தெய்வீக ஆற்றல்களை வந்து காட்டுகின்றன. அந்த தெய்வீக அருள்களை வந்து அந்த தெய்வீக டிவைன் பீயிங்ஸ் என்ற அந்த சக்திகளை உடலில் தாம் தன்னை இழந்து இந்த ஆட்டக்கலை அல்லது பாட்டு என்பதன் மூலமாக தன்னை இழந்து தெய்வத்திற்கு ஒரு ஊடகமாக மாறி அருள் சொல்வது என்ற அடிப்படையை நாம் எவ்வாறு நாட்டார் சமயத்தில் பார்க்கிறோமோ அதுபோலவே சங்க காலத்திலே நம்மளுடைய வேளன் பெரியாட்டு என்ற அந்த நிகழ்த்துதலின் மூலமாக அதுபோலவே சாலினி பிற்காலத்தில் கொற்றவை வழிபாடு எவ்வாறு நடந்தது என்பதை சித்தரிக்கக்கூடிய சிலப்பதிகாரம் சாலினி தெய்வமுற்ற நிகழ்வை பேசுகிறது விரிவாக பேசுகிறது. அந்த கொற்றவை வழிபாட்டில் வந்து வேட்டுவ வரியில மிக சிறப்பாக இந்த நிகழ்த்துதல் என்ற இந்த சடங்கியல் நிகழ்த்துதல் எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதை வந்து சிலப்பதிகாரம் பேசுகிறது. அதாவது இந்த தெய்வமுறுதல்
என்ற ஒரு சொல்லாட்சியை அது தெய்வம் ஏறுதல் தெய்வம் உறுதல் என்ற சொல்லாட்சியை அது சொல்லுகிறது. அதாவது நாம் ஸ்பிரிட் பொசஷன் என்று மானிடவியல் நோக்கில் இன்று ஸ்பிரிட் பொசஷன் ஸ்பிரிட் மீடியம் என்று சொல்லக்கூடிய அது சைபீரிய மாந்திரிக சமய மரபில வரக்கூடிய இந்த சொல்லாட்சி தரக்கூடிய கருத்தாக்கங்கள் இவற்றை பொருத்தி ஆராயக்கூடிய வகையில சிலப்பதிகாரமும் அது போலவே சங்க பாடல்களும் காட்டக்கூடிய இந்த சடங்கியல் செயல்பாட்டாளர்களுடைய இந்த செயல்பாடுகள் அவர்களுடைய சடங்கியல் நிகழ்த்து முறை இவற்றையெல்லாம் நாம் விரிவாக காண்பதற்கு சங்க பாடல்களும் அது போலவே நாட்டார் சமயமும் நமக்கு ஒரு அடித்தளத்தை தருகின்றன. பொதுவாக சங்க இலக்கியம் அல்லது சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய நூல்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அந்த காலத்து ஒரு நிகழ்த்துகை மரபு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் சங்க பாடல்கள் அவற்றை ஒரு ஒரு சூழல் கருதி அந்த தலைவன் அல்லது தலைவி இவர்களுடைய மனப்போக்குகளை அல்லது அந்த செய்யுளுடைய அல்லது பாடலுடைய கருத்து அல்லது அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு குறிப்பாகத்தான் இந்த மாதிரியான சடங்கியல் பற்றிய குறிப்புகளை எல்லாம் தருகின்றன. எனவே இந்த குறிப்புகளை வைத்து கொண்டு நாம் சங்க பாடல்களிலிருந்து எவ்வாறு நிகழ்த்துகை மரபு என்பது நம்முடைய பண்டை தமிழருடைய வாழ்க்கையில சமயம் சார்ந்த ஒரு பின்புலத்தில் எவ்வாறு நிகழ்த்துகை மரபு இருந்தது அது போலவே அந்த நிகழ்த்துகை மரபினுடைய இயல்புகள் அதிலும் குறிப்பாக சடங்கியல் நிகழ்த்துகை என்பது எவ்வாறு இருந்தது அதனுடைய வரையறை அதனுடைய இயல்புகள் அதனுடைய நோக்கங்கள் அது சமூக அளவில் எவ்வாறு பார்க்கப்பட்டது. எனவே ஒரு தனி மனிதரை அடிப்படையாக கொண்டும் வெறியாட்டு நடத்தப்பட்டது. ஒரு பெண் ஒரு தலைவி அவர் தலைவனுடைய பிரிவு காரணமாக உடல் மெலிதல் நடைபெறும் பொழுது அதை தாய் அல்லது நற்றாய் என்பவர்கள் அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் அந்த உடல் மொழியை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள். உடனே வேலனை அழைத்து அவளுக்கு வெறி பிடித்திருக்கிறது முருகன் அங்கு தாக்கியிருக்கிறது எனவே அந்த அணங்கிலிருந்து அவளை வெளியேற்றுவதற்கு குணப்படுத்துவதற்கு ஒரு சடங்கை சிகிச்சையை செய்ய முற்படுகிறார்கள். அதுதான் வெறியாட்டு என்ற அந்த சடங்கியல் சிகிச்சை. எனவே ஒரு சடங்கியல் ரீதியான ஒரு சிகிச்சை மரபு ஒரு சிகிச்சை முறை என்பது பண்டை காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் வேலன் வெறியாட்டின் மூலமாக பார்க்கிறோம். தொல்காப்பியம் எல்லாம் அதற்கு இலக்கணம் கூறுகிறது. சிலப்பதிகாரத்திலும் அது எவ்வாறு இருந்தது என்ற ஒரு வரையறை தருகிறது. அத உடலில் அவர் மெய் மயிர் சிலிர்த்தல் வாய் ஒழி ஒழித்தல் கைகளை ஓச்சுதல் கால் பெயர்த்து ஆடுதல் என்று ஒரு நான்கு உடல் மொழியை மையப்படுத்தி அந்த ஆவி ஏற்றம் அந்த சாமி ஆட்டம் அல்லது வெறி அயர்தல் என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை ஒரு வரையறையை அது அளிக்கிறது. இந்த மாதிரியான இலக்கியங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கொண்டுதான் வேலன் என்பவன் யார் வேலனுடைய இடம் எத்தகையது அது போலவே அவனுடைய சடங்கியல் அவன் கொண்டு செலுத்திய அந்த சடங்கியல் மரபு இன்று வரை நாட்டார் சமயத்தில் அது எவ்வாறு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஆராய்வதற்கு சங்க பாடல்கள் முதற்கொண்டு இன்றைய நாட்டார் மரபு வரை நமக்கு வாய்ப்பளிக்கிறது. அது போலவே அத்தகைய சடங்கியல் வினையாளர்கள் இன்றைய கேரள பண்பாட்டிலே காணப்படுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் அந்த இலக்கியத்தை மலையாள இலக்கியம் பண்பாட்டை நன்கு அறிந்தவர். அவர் அதையும் ஒருங்கிணைத்து பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த சடங்கியல் நிகழ்த்துனன் ஆகிய இந்த வேலன் அவன் நிகழ்த்தக்கூடிய வெறியாட்டு என்பது எவ்வாறு அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது என்பதெல்லாம் முக்கியமானது. இன்றைக்கு எப்படி நாம் நாட்டார் சமயத்தை பல்வேறு கோணத்திலும் அது போலவே விமர்சன ரீதியாகவும் நாம் பார்க்கிறோமோ அதுபோலவே அன்றைய காலத்தில் மக்களும் அந்த வெறியாட்டை ஒரு விமர்சன ரீதியாகவும் நக்கல் கலந்த துணியிலும் அதை பார்த்தார்கள். அதாவது வெறி பத்து என்று 500 பேசக்கூடிய அந்த பாடல்களில் எல்லாம் பார்த்தால் அந்த தோழி தலைவி இவர்களுக்கு இடையிலான உரையாடல் என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அந்த
வெறியாட்டு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சுனன் வேலன் என்பவன் தன்னுடைய வருவாயைத்தான் முதலாக கருதுகிறான். ஆனால் உண்மை என்ன என்பதை பார்க்க மாட்டேன் என்கிறான். எனக்கு என்ன நோய் வந்திருக்கிறது, அந்த நோய் யாருக்கு யாரால் இழைக்கப்பட்டது அல்லது யாரால் வந்தது என்பதை பற்றி கூட அவனுக்கு அந்த உண்மை அறியக்கூடிய அந்த ஓர்மை இல்லை. மாறாக அவன் தனக்கு வரக்கூடிய வருவாயை மட்டும்தான் கவனிக்கிறான் என்று எள்ளி பேசக்கூடிய அந்த பாத்திரங்கள் தலைவி, தலைவன், தோழி, இவர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய உரையாடலில் அவனை விமர்சனம் செய்யக்கூடிய பார்வையும் சங்க பாடல்கள் ஐங்குறு நூறு போன்றவையெல்லாம் வெளிப்படுத்துகின்றன. இந்த மாதிரி ஒரு விமர்சன ரீதியான பார்வையும் சங்க இலக்கியத்திலே வேலனை பற்றி முன்வைக்கப்படுகிறது. அவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டம், அவனுடைய வாய்மொழி, அவன் உச்சரிக்கக்கூடிய அந்த மொழி, அந்த பாடல், அது வந்து திசையெங்கும் எதிரொலிக்கக்கூடிய அந்த வாய்மொழி நிகழ்த்துகை பாணி, அவன் பாடக்கூடிய பாடல், அது போலவே அவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டம், இவற்றையெல்லாம் அகப்பாடல்களில் பெரும்பாலும் அகப்பாடல்களில் விரிவாக பேசப்படுகின்றன. விரிவாக என்றால் அவை ஒரு குறிப்புகளின் அடிப்படையில் தான், ஒரு கான்டெக்ஸ்டை மையமாக கொண்டு அவனுடைய நிகழ்த்துகை முறை வந்து சித்தரிக்கப்படுகிறது. ஒரு குறுஞ்சித்தரிப்பு தான் அது. இப்ப இவற்றையெல்லாம் உட்படுத்தி இவற்றையெல்லாம் நாம் கையாண்டு அந்த நிகழ்த்துகை மரபு, குறிப்பாக சடங்கியல் நிகழ்த்துகை மரபு எவ்வாறு இருந்தது சங்க காலத்துல, அதனுடைய தொடர்ச்சி இன்று எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு நண்பர் ஆனந்தகுமாரினுடைய உரை என்பது நமக்கு பெரும் உதவி அளிக்கும் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர் எஸ் கே கங்கா, பேராசிரியர் ராமச்சந்திரன், தோழர் விஜயகுமார் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும், வாய்ப்பில் இணைந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் என்னுடைய உரைக்கு ஒரு நல்ல முன்னுரையை அவர்கள் மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். என்னுடைய வேலையில் பாதி குறைந்து விட்டது. சங்க காலத்தில் இருந்த அந்த வேலன் நிகழ்த்திய வெறியாட்டை ஒரு மானுடவியல் நோக்கிலிருந்து மிகச் சிறப்பாக அவர்கள் விளக்கியிருக்கிறார். இந்த கூட்டமானது பேராசிரியர் வானமாமலை அவர்களுடைய ஆராய்ச்சி குழு சார்பாக நடந்து வருகிறது. எனவே அந்த நாவாவினுடைய ஆராய்ச்சி இதழ் என்பது தமிழ் ஆராய்ச்சி வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒன்று தமிழில். எனவே பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி அந்த குழுவினுடைய சாதனை என்று நாம் பார்க்கிற போது தமிழ் ஆராய்ச்சி வரலாற்றில் அது ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தை கொண்டு வந்தது என்பது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி அவர்கள் சேர்ந்த கருத்துக்கள் இருக்கும் என்று வேலநாட்டம் என்று நான் ஆண்டில் ஜூலை மாதம் வெளிவந்த ஆராய்ச்சி இதழில் வேலன் வழிபாடு என்பது குறித்து பி.எல். சாமி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்.
அந்த கட்டுரையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த உரை அமைகிறது. அந்த கட்டுரைக்கு பிறகு கேரளத்தில் சங்க இலக்கிய மரபு என்ற ஒரு கட்டுரையை நான் வெளியிட்டேன். பிறகு அது அந்த கட்டுரையானது என்னுடைய இலக்கியமும் பண்பாட்டு மரபுகளும் என்ற நூலில் அது ஒரு அந்த கட்டுரை இணைக்கப்பட்டுள்ளது. பிறகு அதற்கு பிறகு அந்த கட்டுரை எழுதிய பிறகு நான் எனக்கு சில நான் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த சில மலையாள நாட்டுப்புற பாட்டுகளுடைய தொகுப்பில் வேலன் பாட்டு என்று இரண்டு பாட்டுகள் கிடைத்தன. எனவே நான் எழுதிய அந்த கட்டுரைக்கு பிறகு இலக்கியமும் பண்பாட்டு மரபுகளும் என்ற அந்த நூலில் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியத்தில் கேரளத்தில் சங்க இலக்கியம் மரபு என்ற அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய வேலன் மரபு என்ற அந்த கட்டுரையை எழுதிய பிறகு எனக்கு அல்லது என்னுடைய சேகரிப்பில் இருந்த இரண்டு வேலன் பாட்டுகள் என்ற இரண்டு பாட்டுகள் எனக்கு என்னுடைய சேகரிப்பில் இருந்த நான் எம்பில் ஆய்வேடு செய்கின்ற போது கேரள பல்கலைக்கழகத்தில் இருந்த மெனுஸ்கிரிப்ட் லைப்ரரி அங்கிருந்த அந்த ஓலைச்சுவடி காப்பகத்தில் பாட்டுகள் என்ற பெயரில் ஒரு 3-4 தொகுப்புகள் வெளிவந்திருந்தன. அப்போது அங்கு மெனுஸ்கிரிப்ட் லைப்ரரியினுடைய இயக்குநராக இருந்த ராகவன் பிள்ளை அவர்கள் 1968-70 காலப்பகுதியில் இந்த தொகுப்பை கேரளத்தில் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருந்த பல நாட்டுப்புற பாடல்களை அவர்கள் ஓலைச்சுவடியிலிருந்து அதை பெயர்த்தெழுதக்கூடிய முயற்சி என்பது கிட்டத்தட்ட 20-ஆம் நூற்றாண்டு தொடக்க பகுதியில் நடந்தது. 1910-16 அப்படி எழுதப்பட்ட அந்த சுவடியிலிருந்து காகிதத்திற்கு மாறிய அதை அச்சுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான நபர் ராகவன் பிள்ளை. அவர் பாட்டுகள் 1, 2 என்று 2 தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார். அந்த 2 தொகுப்புகளில் முன்பாகத்தில் வேலன் பிறவி என்று ஒரு பாட்டு இருக்கிறது, வேலன் பிறவி. 2வது தொகுப்பில் வேலன் பாட்டு என்று ஒரு பிரதி இருக்கிறது. இந்த 2 அந்த கட்டுரை தொடர்புபடுத்தி பார்க்கலாம் என்பதா என்னுடைய இன்றைய உரையின் சாராம்சமாக இருக்கிறது. நண்பர் ராமச்சந்திரன், மிக குறுகிய காலத்தில் இந்த ஏதேனும் ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். எனவே நான் இதை பற்றி தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஆக இந்த வேலன் என்பவன் முருகனுக்குரிய ஒரு சாமியாடி, தனஞ்சயன் அவர்கள் குறிப்பது போல் அவன் ஒரு சாமியாடி, அல்லது மலையாளத்தில் சொன்னால் அவன் ஒரு கோமரத்தாடி. கோமரத்தாடி என்ற வழக்கு நாகூர் வட்டாரத்திலும் இருக்கிறது. ஆக இந்த அருள் வந்து ஆடக்கூடிய மந்திர சொற்களை முதுவாய் வேலன் மந்திர சொற்களை ஒரு அருள் வாய்ந்த நாக்கை உடைய மந்திர சொற்களை சொல்லக்கூடிய அந்த வேலன் வெளியாட்டோடு தொடர்படுத்தப்படுகிறார். ஏன்னா இந்த சங்க இலக்கியத்தில் அகமரபு என்பது ஒரு புனைந்துரை வழக்கமாகும். தொல்காப்பியர் சொன்ன கூட பாடல் சான்ற புலநெறி வழக்கமாக புனைந்துரை வகையாக இருந்தாலும் கூட அன்றைய பண்பாட்டினுடைய பல மரபுகள் இந்த அகப்பாடல் மரபில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சங்க பாடல்கள் ஒரு புலமை மரபு சார்ந்தது என்று சொன்னாலும் அந்த புலமை மரபுக்குள் நாட்டார் மரபினுடைய பல அம்சங்கள் உள்ளே கொண்டு வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன. பண்டைய தமிழரிடம் இருந்த நாட்டுப்புற நம்பிக்கைகள், குறிப்பாக இந்த குறிபார்த்தல் அல்லது இந்த மந்திர சடங்குகளை செய்யக்கூடிய பல நபர்களை பற்றிய பதிவுகள் சங்க இலக்கிய அகப்பாடல்களில் வருகிறது. குறிப்பாக தலைவியினுடைய நோய்க்கான தீர்வு என்பதை பற்றி சிந்திக்கிற போது அகவன் மகள் என்று ஒரு பாத்திரம் வருகிறது. கையில் பின்னால் நாம் குரத்தி என்று கணிச்சி என்று வெவ்வேறு பெயர்களில் குறிகூறக்கூடிய பல பாத்திரங்களை சொல்கின்றோம். அந்த குறிகூறக்கூடிய அந்த அகவன் மகள் அவள் ஒரு முதுவாய் பெண்டியராக இருந்து மனவு கோப்பண்ணன் அன்னடம் கூந்தல் அகவன் மகள் என்று வருகிறது. சங்கனையை கோர்த்து வைத்திருப்பதை போன்று வெண்ணிற கூந்தலை உடைய முதுமையான அந்த பெண் அருள் வந்து அவர் பாடி அந்த பெண்ணுக்கான நோய்க்கான காரணத்தை கண்டறிவதாக இருக்கிறது. பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த வேலனை எழுவதை போல
நீ என்னதான் சாமி ஆடி குறி சொல்லி ஆடினாலும் கூட ஆடிய பின்னும் வாடிய மேனி பண்டையில் சிறவாதாயின் என்று அவள் சொல்லுகிறார். அந்த தலைவி தலைவி கூட்டில அகநானூற்றிலே 96வது பாடல இப்படி எல்லாம் வந்து நீ வந்து ஆடின ஆட்ட அறுத்து திணையோட கலந்து தூவுன என்னென்னமோ செஞ்ச பெரிய முருகு வந்து ஆடின ஆடினாலும் கூட வாடிய மேனி அப்படியே தானே இருக்கு, இன்னும் ஒன்றும் மாற்றம் இல்லையே. எனவே நோய்க்கான காரணத்தை கண்டறியவில்லை என்று அந்த வேலனை பார்த்து பரிகசிப்பது போல இந்த பாடக்கூடிய மந்திரவாத பாட்டை பாடக்கூடிய அகவன் மகளை பற்றி பாடுக பாட்டு, இன்னும் பாடுக பாட்டு, அவர் நன்னடம் குன்றம் பாடிய பாட்டு, தலைவனுடைய மலையை பற்றி இன்னும் நல்ல பாட்டுகள் பாடுகின்ற பகடி செய்வதாக ஒரு பாட்டு இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த வேலன் முருகனோடு தொடர்புபடுத்தப்பட்டு அந்த வேலன் ஒரு முதுவாய் வேலனாகவும் அவன் அந்த வெறியாட்டுகின்ற போது அந்த வெறியாட்டு களம் அந்த இந்த இதை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் அகநானூறு குறுந்தொகை போன்றவற்றில் வேலன் வெறியாட்டை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக ஆனால் அவற்றை விரிவாக இந்த வேலன் வெறியாட்டை பற்றி விரிவான செய்தி திருமுருகாற்று படையிலும் பின்னால் வெளிவந்த கல்லாடம் என்ற நூலிலும் மிக விரிவாக இருக்கிறது. அந்த களம் எப்படி இருந்தது? ஆனால் மற்றபடி குறுந்தொகை அகநானூற்றிலே நாம் பொதுவாக பார்க்கிற போது அவன் அருள் வந்து ஆடுவது, மரியை அறுத்து ஆட்டை அறுத்து திணையோடு கலந்து தூவுவது, இது போன்ற குறிப்புகள் எல்லாம் வருகின்றன. அதுபோல அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்று சொல்கிற போது தலையில் ஒரு நீண்ட தலைப்பாகை போன்று துணியால் அணிந்த ஒரு ஆடை அணிந்திருந்தான் என்பதை பற்றிய குறிப்புகள்லாம் வருகின்றன. ஆனால் திருமுருகாற்று படையிலும் கல்லாடத்திலும் மிக விரிவாக அவனுடைய எந்த நிற ஆடையை அணிந்திருந்தான், சிவப்பு நிற ஆடை, அதற்கு மேல் வெள்ளை நிற ஆடை எப்படி இருந்தது, இடுப்பில் எப்படி கச்சை கட்டியிருந்தான், இது போன்ற அவனுடைய தோற்றத்தை பற்றிய விரிவான வர்ணனைகள் கல்லாடத்திலும் திருமுருகாற்று படையிலும் பார்க்கிறோம். எனவே வேலன் மக்களினுடைய நோயை தீர்க்கக்கூடியவனாக ஒரு சாமி ஆடி அருள் வந்து சில மந்திர சடங்குகளை செய்து நோயை தீர்க்கக்கூடியவனாக காட்டுகிறான். அந்த வெறியாட்டுகின்ற களத்தை பற்றி சொல்கின்ற போது அந்த களமானது பல பிரிப்புகளை கொண்டதாக இருந்தது. அது கல்லாடத்துல 64 கட்டம் இருந்தது. வாழைத்தண்டுகளை வைத்து அதை ஒரு கட்டம் இழைத்தார், மணலில் வந்து ஒரு கட்டம் இழைத்து அந்த கட்டத்தில் இந்த மறிய அறுத்து திணையை கலந்து அது தூவுவது என்பதும் மஞ்சளை தூவுவது என்பதும் நூலை வைத்து அந்த கட்டங்களை உருவாக்குவது என்பதும் அப்ப அந்த களம் என்பது அது வாழைத்தண்டால் அமைக்கப்பட்டது, நூலால் பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை போன்ற தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆக இப்படி வேலன் வெறியாடுகின்ற அந்த களம் அது எங்கெல்லாம் அந்த நிகழ்த்தப்பட்டது என்று சொல்கிற போது அது மரநிழலில், பூங்காவில், இப்படி ஆற்றங்கரையில், பொதியில், மன்றத்தில். எனவே இந்த வெறியாடு நிகழ்த்துகின்ற இடத்தை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் வருகின்றன சங்க இலக்கியத்தில். ஆக இப்படி வரக்கூடிய இந்த இது உண்மையில் இப்படி நடந்ததா, இதற்கான தொடர்பு இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது சங்க இலக்கியத்தை நாம் அதற்கு பிற்காலத்தில் வெளிவந்த பல பிரதிகளோடு தொடர்புபடுத்தி வாசிப்பதை போல ஒரு இன்டர்டெக்சுவல் ரீடிங் என்று சொல்வதை போல பிற பிரதிகளோடு தொடர்புபடுத்தி வாசிப்பதை போல பிற பண்பாடுகளோடு இணைத்து வாசிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இன்டர் கல்ச்சுரல் ரீடிங் என்று சொல்வதை போல பிற பண்பாடோடு இணைத்து வாசிக்கின்ற போது சங்க இலக்கியத்தில் பார்க்கக்கூடிய வேலன் வெறியாட்டுக்கான விளக்கம் என்பதும் அந்த வேலன் எப்படியாக இருந்தான் என்பதை பற்றிய கூடுதல் விளக்கம், அதனுடைய ஒரு எச்சத்தை, அந்த பழைய சங்க இலக்கிய மரபினுடைய ஒரு எச்சத்தை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளத்தில் பார்க்க முடிகிறது. எனவே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்பது இன்றைய கேரளத்தை உள்ளடக்கிய பகுதி. எனவே சங்ககாலத்தில் சங்ககால தமிழகம் என்பது இன்றைய கேரளத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியம் காட்டுகிறது. பண்டைய கேரளம் போன்ற நூலை எழுதிய இளங்குளம் குஞ்சன் பிள்ளை போன்றவெல்லாம் காட்டுகின்றார்கள். எனவே சங்க இலக்கியம் காட்டக்கூடிய அந்த பண்பாட்டு மரபு என்பது இன்றைய வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகத்தை சார்ந்தது என்பது என்பதை என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அது இன்றைய கேரளத்தினுடைய முழுமையான பகுதியும் இன்றைய கன்னடத்தினுடைய சில பகுதிகளையும்
இன்றைய ஆந்திரத்தினுடைய சில பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பொது கலாச்சார பரப்பாகத்தான் சங்க இலக்கியம் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. எனவே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பண்பாடு என்பது இன்றைய தமிழகத்தினுடைய பண்பாட்டு எல்லையை தாண்டி அது கேரளத்தினுடைய எல்லையையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது இந்த வேலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபினர் இன்றும் கேரளத்தில் இருக்கிறார்கள். இப்ப சங்க காலத்தில் ஆற்றுப்படையெல்லாம் பாணர்களை சித்தரிக்கின்றனர். ஆனா பாணர்களை பற்றிய பதிவு தமிழகத்தில் இன்றையே பாணர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் மிக குறைவு. ஆனா கேரளத்தில் பாணர்கள் மிக பெரிய அளவில் கேரளத்தினுடைய நாட்டுப்புற கலை வடிவங்களில், நாட்டார் தெய்வ வழிபாட்டில், நாட்டார் கலை மரபில், நாட்டார் கூத்து மரபில் பாணர்கள் மிக முக்கியமான பங்கினை வைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பாணர் மரபை பற்றி தனியாக நான் பேச வேண்டும், அதை பற்றியும் நான் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். எனவே அந்த பாணர்கள் பாடக்கூடிய பாடல்கள் என்பது கேரளத்தினுடைய நாட்டுப்புற பாடல்கள் மரபு பாடல் தொகுப்பில் அது ஒரு தனி பிரிவாக இருக்கிறது. ஆக கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டார் பாடல் மரபில் இன ஒரு குறிப்பிட்ட இனக்குழு சார்ந்து எழுதப்பட்டுள்ள பாடல்கள் என்று நாம் கணக்கில் எடுக்கின்ற போது பாணருடைய பாடல்கள், புள்ளுவர் பாடல்கள், புள்ளுவர் என்று சொல்லக்கூடிய இனத்தவர்கள் பாடக்கூடிய அரவ பாட்டுகள், பாம்போடு தொடர்புடைய பாட்டுகள், பிறகு வேலனுடைய பாட்டுகள், புலையருடைய பாட்டுகள். அப்ப இந்த புலையருடைய பாட்டுகள் என்பவர்கள் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழிற்கள பாடல்களாக இருக்கின்றன. பாடல்கள் துயில் உணர்த்தும் பாடல்களாக இருக்கின்றன. வேலன்கள் என்ற அந்த மலைவாழ் மக்கள் அல்லது அந்த ஆதிவாசிகளாக ஆதிவாசிகள் பாடக்கூடிய பாடல்கள் என்பவை இரண்டு வகைப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று பிணிதீர்க்கும் பாடல். சங்க இலக்கியத்தில் பிணிதீர்க்கும் பாடலைத்தான் வேலன் பாடியிருக்கிறான். அப்ப வேலன் ஆட்டம் பாடல் ரெண்டும் இருக்கிறது. வேலன் ஆட்டத்தில் சும்மா ஆட்டம் மட்டும் இல்லை, அந்த ஆடலின் போது அவன் சில மந்திர சொற்களை உச்சரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது, பாடுகின்ற தன்மையும் இருக்கிறது. அப்ப வேலனுடைய வெறியாட்டு என்பது ஒரு ஆட்டமும் பாட்டும் கலந்த ஒரு ஒரு சடங்கியல் நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும். ஆக அதுபோல இன்றைக்கு கேரளத்தில் வாழக்கூடிய அந்த வேலன்மார், அந்த வேலன்மாருக்குள்ள நிறைய சின்ன பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாமே மக்கள் தாயமுறையை சார்ந்தவர்கள். கொச்சு வேலன், பரத வேலன், மலை வேலன் என்று மூன்று வகையான வேலன்களை பற்றி குறிப்பு அந்த வேலன்களுடைய உள் வகையாக நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் கேரள உற்பத்தி என்ற அந்த நூலிலே இந்த வேலன்களை பற்றிய பதிவு, இவர்கள் சிவன் சந்ததியினர், சிவன் வம்சத்தில் வந்தவர்கள் என்று ஒரு குறிப்பும் கேரள உற்பத்தி என்ற நூலில், பாஞ்சாலியினுடைய தீட்டாடையை துவைத்தவர்கள் என்ற ஒரு குறிப்பும் கேரள உற்பத்தியில் ஒரு அவர்களை பற்றிய ஒவ்வொரு சாதியை பற்றிய உற்பத்தி, ஒரு சாதியினுடைய தோற்றம், தோற்றம் பற்றிய கதைகளில், சாதி தோற்றம் பற்றிய கதைகளில் வேலன்கள் சிவன் வம்சத்தை சார்ந்தவர்கள் என்றும் திரௌபதியினுடைய தீட்டாடையை துவைத்தவர்கள் என்றும் கேரள உற்பத்தியில் குறிப்பிடப்படுகிறது. பிறகு இவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி கணக்கெடுக்கிற போது அண்மை கால கணக்கெடுப்பு தெரியவில்லை, ஆனால் ஒரு 1930-40களில் எடுத்த கணக்கெடுப்பில் இவர்கள் ஒரு 6000 பேர் இருப்பதாக இருக்கிறது. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது, வேலன்கள். அப்புறம் இந்த வேலன்களுடைய பாட்டுகள் என்பது இரண்டு வகைப்பட்டன. ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல பிணி தீர்க்கும் பாட்டு, நோயை தீர்க்கக்கூடிய பாடல்களை பாடுவது. இரண்டாவது மந்திரவாத பாட்டுகள். சிலருக்கு மந்திரங்களை தகடு இருக்கிறது, இது மாதிரியான மந்திரங்களை செய்யக்கூடிய பாடல்களாக பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்று நாம் பார்க்கிற போது கொல்லம் மாவட்டத்திலும் கோட்டையன் மாவட்டத்திலும் இவர்கள் பெரிதும் வசிப்பதாக சொல்லப்படுகிறது. வட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது பத்தனத்திட்டா, குடம்புருட்டி, குறும்பன்மொழி, சபரிமலை திசருக்காடுகளில் இவர்கள் வசிப்பதாக சொல்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய இவர்கள் என்னென்ன, ஒன்று மந்திரவாதிகளாக இருக்கின்றார்கள், அப்புறம் சில பகுதிகளில்
இந்த சலவை தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சில பகுதியில் வைத்தியர்களாக இருக்கிறார்கள், சில பகுதியில் மரமேரிகளாக இருக்கிறார்கள். உணவு என்று பார்க்கிற போது இவர்கள் அசைவ உணவு, குறிப்பாக எருமைக்கறி உணவை சாப்பிடுகின்றவர்களாக, இந்த வேலை குறும்பன் மாதிரி எருமைக்கறி உணவை சாப்பிடுபவர்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். இப்ப இந்த வேலன்கள் பாடக்கூடிய பாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், மந்திரவாத பாட்டு, பிணிதீர்க்கும் பாட்டு. இப்ப இந்த வேலன் வெறியாட்டுக்கும் கேரளத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய தெய்யாட்டம், தெய்யாட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற கூத்து வடிவம், நாட்டார் கூத்து என்று வைத்துக் கொள்வோம். தெய்யாட்டம் என்பது இந்த தெய்யாட்டத்தையும் தெய்யாட்டத்திற்கும் வேலனுடைய வெறியாட்டத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தான் வேலன் வழிபாடு என்ற அந்த கட்டுரையிலே பி எல் சாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். பி எல் சாமி உங்களுக்கு தெரியும், மிக அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, சங்க இலக்கியத்தில் தாவரங்கள், சங்க இலக்கியத்தில் விலங்கினங்கள், பறவைகள், இதை பற்றியெல்லாம் மிக முக்கியமான கட்டுரைகளை, நூல்களை எழுதியவர். அது போல தமிழ் இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் எழுதியவர். அவர் இந்த தெய்யாட்டத்திற்கும் வேலன் வெறியாட்டத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு குறிப்பாக அந்த செய்தி, ஏன்னா அவர் கேரளத்துல தொடர்பு இருந்தனால அங்கிருந்த அவருக்கு கிடைத்த தர அவருக்கு திரட்டிய தரவுகளின் அடிப்படையில் அந்த கட்டுரை எழுதினார். ஆனால் அதற்கு பிறகு பேராசிரியர் கே கே என் குரூப்பு கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த கே கே என் குரூப்பு அவர்கள் கல்ட் ஆஃப் தெய்யம் இன் கேரளா என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பல நண்பர்கள் பார்த்திருக்க கூடும். அது ஜவஹர்லால் கண்டு அவர்களுடைய அந்த நிறுவனத்தில் இருந்து அது வெளியிடப்பட்டது. எனக்கு அந்த புத்தக வெளியீட்டு நிறுவனத்தினுடைய பெயர் உடனடியாக எனக்கு நினைவுக்கு இல்லை. கண்டு அவர்களுடைய நாட்டுப்புற ஆய்வியல் கழகத்தினுடைய வெளியீடாக அந்த புத்தகம், தி கல்ட் ஆஃப் தெய்யம் இன் கேரளா என்ற புத்தகம் வந்திருக்கு. அதில் அவர் இந்த தெய்யாட்டத்தையும் வேலன் வெறியாட்டத்தையும் தொடர்புபடுத்தி மிக விரிவாக அவர் அதிலே ஆய்வு செய்திருக்கிறார். குறிப்பாக வந்து இந்த ஒப்பனை, தெய்யாட்டத்தில் போடக்கூடிய ஒப்பனை முறை என்பதும், சங்க இலக்கியத்தில் வேலனுடைய ஒப்பனை என்று ஒப்பனையும் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை அவர் அந்த நூலிலே எடுத்து காட்டியிருக்கிறார். இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த சங்க அகப்பாடலில் முருகனுக்கு அந்த வெறியாட்டு பூசையை செய்யக்கூடிய வேலன் தலையில் உயரமான ஒரு அணியை, ஒரு தலைப்பாகையை அணிந்திருக்கிறான். அது பின்னால் முதுகு வரைக்கும் நீண்டு தொங்கியது என்பதை அகநானூற்றில் 195வது பாடல் சொல்கிறது. அறுவை தோயும் ஒரு பெருங்குடும்பி சிறுவை நாற்றிய பல்தலை கொடுங்கோல் ஆகுவது அறியும் முதுவாய் வேலன். அப்ப இந்த வேலனை பற்றி சொல்லும்போது இந்த முதுவாய் வேலன் என்பது ரொம்ப கவனிக்க வேண்டியது. முதுவாய் அப்படின்னா வந்து பழமையானது என்பதை விட அது ஒரு அருட்தன்மை வாய்ந்தது என்ற ஒரு பொருள். அது வந்து ரொம்ப மிக முக்கியமா இருக்கு. அந்த நாக்கு அவருடைய அருள் வந்து முதுவாய் வேலன். அதே மாதிரி இங்க தெய்யாட்டத்திலே இந்த ஆடக்கூடியவர்கள், தெய்யாட்டம் உங்க அந்த சிறுதெய்வங்களுக்காக நிகழ்த்தப்படக்கூடியது, கடிவனூர் வீரன் இப்படி பல, செம்மரத்தி இப்படி பல சிறுதெய்வங்களுக்காக அந்த ஆடக்கூடிய ஆட்டங்கள் தான் தெய்யாட்டம். அந்த தெய்யாட்டத்தில் தோற்றம் பாட்டு, அந்த தெய்யாட்டத்தின் போது நிகழ்த்தப்பட இசைக்கக்கூடிய அந்த பாட்டுக்கு பேர் தோற்றம் பாட்டு என்று பெயர். ஆக இந்த தெய்யாட்டத்திலே அந்த அந்த கூத்தாடி அணியக்கூடிய அந்த ஒப்பனை முறை என்பதும் இந்த வேலனை போல தலையில வந்து ஒரு நீண்ட தலையணையை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அந்த தலையணியானது மூங்கிலாலும், மூங்கில் பிரம்பு தென்னை உலையால் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீது அந்த தலைப்பாகை போல அந்த துணி பின்னால் தொங்கக்கூடிய ஒரு நிலையும் அவர் சொல்லப்படுகிறார். இரண்டாவது, திருமுருகாற்றுப்படையில் அவர்கள் இந்த வேலன்கள் கையில் ஒரு சிவந்த நூலை காப்பாக அணிந்திருந்தார்கள் என்று குறிப்பு வருகிறது. முரண்புள் உருவின் இரண்டுடன் உடையி செந்நூல் யாத்து. அதே மாதிரி நீங்க தெய்யாட்டத்துல ஆடக்கூடிய அந்த ஆட்டக்காரர்கள் முதல்ல வந்து சிவப்பு பட்டை உள்ள வெள்ளையாடை, அதுக்கு மேல ஒரு சிவப்பு துணி. ஆக இந்த சிவப்பு ஆடை, சிவப்பு அந்த வண்ணம் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு
தன்மையாக நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல இந்த பலி கொடுக்கிறது வெறியாட்டு களத்தில் அப்படின்ற போது, இந்த வெறியாட்டு களம் போல அங்கேயும் வந்து இந்த தெய்யாட்டம் இருக்கு, தெய்யாட்டத்தினுடைய அந்த ஆட்டக்களம் என்பதும் பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதுல இந்த சங்க காலத்துல அந்த வெறியாட்டு களம் என்பது 64 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று உரையாசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். இங்க வந்து அந்த தெய்யாட்டத்துல கடிவனூர் வீரனுடைய மனைவி செம்மரத்தின் நினைவாக நிகழ்த்தப்படக்கூடிய அந்த தெய்யாட்ட களம் என்பது 60 வாழைத்தண்டுகளால் 64 சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப திருமுருகாற்று படியிலையும் வந்து பல் பிறப்பு, அது எப்படி பல பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்டக்களம் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த களத்தை சுற்றி அமைக்கப்பட்ட பந்தலில் செவ்வளரி மலர்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது என்பதையும் சிலப்பதிகாரம் காட்டுகிறது. பெருந்தன் கனவி திருமுருகாற்றுப்படை, பெருந்தன் கனவீர நருந்தன் மாலை துணையரு அறுத்து தூங்க நாற்றி. அதே போல இந்த தெய்யாட்டத்திலும் தூவப்படக்கூடிய மலர்கள் என்பது சிவப்பு மலர்கள் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். அந்த மலர்கள் பின்னால் அந்த ஆட்ட நிகழ்வுக்கு பிறகு அது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்பதை அவர் சொல்கிறார். அப்ப இந்த தெய்யாட்டத்திலே வந்து ஆடக்கூடியவர்கள் வந்து முழிக்கும் அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமான வண்ணங்கள், அழுத்தமான வண்ணங்கள், ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழுத்தமான வண்ணக்கலங்கள் என்பதுல ஒரு பயங்கரமான அந்த சிகப்பு கருப்பு இது மாதிரியான அந்த ஒரு அழுத்தமான வண்ணங்கள், ஒரு கோபமுட்டக்கூடிய வண்ணங்களை அவர்கள் அணிந்திருப்பார்கள். ஆட்டத்தின் போது வந்து செண்டை மேளம் முதலான அந்த இசைக்கருவிகள் தெய்யாட்டத்தில் இருக்கப்படுகிறது. இங்கேயும் சங்க காலத்திலேயும் அந்த இசைக்கருவிகளை பற்றி குறிப்பில்லைனால் நிச்சயமாக இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த தெய்யாட்டத்தில் போடக்கூடிய ஒப்பனைக்கு கோலம் என்று சொல்கிறார்கள். இந்த கோலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்துல அடியாருக்கு நல்லார் பல்வேறு விதமான நாட்டுப்புற நடனங்களை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த பறையறிப்பவர்கள் கோமாளிகள் போன்றவருடைய ஒப்பனையை கோலம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அதே மாதிரி இந்த தெய்யாட்டத்தில் இந்த ஒப்பனைக்கு கோலம் என்ற ஒரு பெயர் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இந்த வேலன் என்ற மலை ஜாதியினர் தங்களுடைய பூர்வீகமாக அவர்கள் குறிப்பிடுவது இன்றைக்கு தென் கன்னட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஸ்தலம் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுப்பிரமணிய நாடுதான் எங்களுடைய பூர்வீகம் என்றும் இவர்கள் இன்றும் முருகனோடு இருக்கிறார். இரண்டாவது, இந்த தெய்யாட்டத்தின் போது பாடக்கூடிய தோற்ற பாடல்கள் என்று சொல்கின்ற போது அந்த தோற்றம் என்று சொல்லும் நமக்கு சங்க இலக்கியத்திலே வருகின்றது. குறுந்தொகை பாடலில் 263 பாடலில் தோற்றம் அல்லது நோய்க்கு மருந்தாக வேற்று பெருந்தெய்வம் பல உடன் வாழ்த்த. அப்ப பல தெய்வங்களை வாழ்த்துவது என்பதுதான் இந்த தெய்யாட்டத்திலும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப குறுந்தொகையில வந்து இந்த வேலன் முருகனை மட்டும் இல்லாம பல பல தெய்வங்களை அழைத்து பாடுகிறான் என்பதை நாம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தெய்யாட்டத்திலையும் பல தெய்வங்களை சிறு தெய்வங்களை கூப்பிட்டு பாடுறது. இப்ப நீங்க வந்து சாமியாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தெய்வமா கூப்பிட்டு பாடுறது அப்படின்றது ஒரு முக்கியமா இருக்கும். இந்த 18 பந்தி, 24 பந்தி, 64 பந்தி என்று ஒவ்வொரு தெய்வமா கூப்பிட்டு சாமியடிகள் வந்து அருள் வந்து ஆடுற மாதிரியான ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி இந்த வேலன்கள் பல தெய்வங்களை அழைக்கிறத பார்க்கிறோம். இப்ப இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தெய்யாட்டத்திற்கும் இன்றைக்கு வேலநாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அதனுடைய ஒரு எச்சமாக ஃபாசில் என்ற வெறியாட்டத்தினுடைய ஒரு ஒரு பண்பாட்டு எச்சமாக அல்லது ஒரு கலை வடிவ எச்சமாகத்தான் தெய்யாட்டம் இருக்கிறது என்பதை நம்முடைய கேகேஎன் குரூப் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அப்ப இது வந்து இன்னைக்கு கேரளத்துல இந்த தெய்யாட்டத்தை ஆடக்கூடியவர்கள் பல இனத்தவர்கள் இருக்கிறார்கள். வேலன் மட்டும் இல்லை, ஆனா வேலன் இருக்கிறாங்க, பாணர்கள் ஆடுகிறார்கள். இன்னும் சில பகுதிகளில்
மன்னான் என்று சொல்லக்கூடியவர்களும் மலையன் என்று சொல்லக்கூடிய இனத்தவர்களும் இந்த தையாட்டத்தை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் தையாட்டத்தில் வேலன் ஆடுகின்ற தையாட்டம் ஆடுகின்ற பகுதிகளும் இருக்கின்றன என்பதையும் நாம் வந்து மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த உடல்ல அந்த தையாட்டம் ஆடும்போது அவர்கள் பூசக்கூடிய அந்த வண்ணம் பூசுதலுக்கு பருந்துவாள் எழுத்து, அஞ்சு புள்ளி எழுத்து, அது மாதிரி முகத்தின் மீது அவர்கள் பூசக்கூடிய அந்த வண்ணத்திற்கு சங்கெழுத்து, நாகத்தர்ப்பண எழுத்து, குறித்து எழுத்து, இப்படிலாம் வந்து அவங்க சொல்றாங்க. அப்புறம் தலையில அணியக்கூடிய அந்த முடிக்கு வெவ்வேறு வகையான முடிகள், பொன்முடி, வட்டமுடி, வலிய முடி, கொண்டல் முடி, புகச்ச முடி, பீலி முடி இப்படி சொல்றாங்க. ஆனா அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த இது நீளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 அடி வரைக்கும் அந்த நீளம் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்புறம் அந்த தையாட்டத்தின் போது இசைக்கக்கூடிய கருவிகள் உடுக்கு, பறை, பெரும்பறை, குழல், சங்கு, இதெல்லாம் வந்து அவங்க இசைக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கறோம். அப்புறம் வந்து இவங்க தெய்வங்களை வேண்டுவது என்பதும் தெய்வங்களோடு உரையாடுவது என்பதும் தெய்வ தெய்வங்களை வரவழைக்கக்கூடிய தன்மை என்பதும் இந்த தையாட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தையாட்டம் என்பது பழைய வேலன் வெறியாட்டத்தினுடைய ஒரு எச்சம் என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. இது ஒரு செய்தி. அடுத்தது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலன் பாட்டுகள் என்பதுல வேலன் பிறவி என்ற அந்த முதலாவது டெக்ஸ்ட், அந்த முதலாவது பிரதியில என்ன செய்திகள் வருகிறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அது எப்படி வந்து நமக்கு பழைய சங்க மரபை அல்லது சங்ககால வேலனை அது வந்து உணர்த்துகிறது அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வேலன் பிறவி அப்படின்றது வந்து என்ன, இத இதனுடைய இது என்ன அப்படின்னு மிக முக்கியமான ஒரு அந்த நாட்டுப்புற பாடல். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15-20 பக்கம் நீளக்கூடிய ஒரு பாடல். வேலன் பிறவி அப்படின்னா வேலன் வந்து எப்படி பிறவி எடுத்து வர்றான் அப்படின்றது இந்த பாட்டினுடைய கதை. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலனை வந்து ஒரு தெய்வத்தோட தொடர்புடைய தன்மை என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த வேலன் பாட்டுல. இந்த வேலன் பிறவி என்ற இந்த பாட்டுல, மலையாள நாட்டுப்புற பாட்டுல, வேலனை வந்து ஒரு தெய்வீகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறோம். இப்ப வேலன் என்பவன் ஒரு சாதாரணமாக ஒரு நாட்டார் மரபில் உள்ள அந்த வேலன் வந்து அந்த கேரள கலாச்சாரத்துல பண்பாட்டு மரபுல மிக முக்கியமான இடம் இருக்கிற போது அந்த வேலன் என்ற அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்துல சிவனே வர்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. அதாவது என்ன, இதனுடைய கதை என்னன்னா கமலக்கண்ணன், அதாவது திருமால் கமலக்கண்ணன் தான் அந்த பனவுளுக்குள்ள வந்து சொல்லப்பட்டிருக்கு. கமலக்கண்ணன் என்றும் முகுந்தன் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருமாலை வந்து நசிவீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட தெய்வம், அவன் வந்து திருமாலை கொல்றதுக்காக வந்து முடிவு பண்ணி அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனை ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல ஆழ்த்திடுறான். அதுக்கு வந்து அவன் ஒரு பெரிய பொடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தகடுகளை நிறைய தகடுகளை வந்து ஒரு பானைக்குள்ள வச்சு புதைச்சி அந்த குடத்தை வச்சு குடத்துக்குள்ள நிறைய தகடுகள், ஓலைகள், பொம்மைகள், பாவைகள் இதையெல்லாம் வைத்து அந்த பேய் பிடிக்கிற மாதிரி அந்த முகுந்தனை கமலக்கண்ணனுக்கு பேய் பிடிக்க வச்சு பேய் பிடிக்க செய்து அவனை வந்து ஒரு கடும் நோயில் ஆழ்த்தி விடுகிறான். எனவே அந்த முகுந்தனுக்கு, கமலக்கண்ணன் ஆகிய முகுந்தனுக்கு பெரும் நோய் வந்து அவன் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறான். அப்போ இந்த திருமாலுக்கே, காக்கும் கடவுளான இந்த திருமாலுக்கே ஏற்பட்ட இந்த நோயை
எப்படி தீர்ப்பது அப்படின்னு முடிவு பண்ண போது இதை யாராலையும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு வேலனால தான் தீர்க்க முடியும்னு சொன்ன பிறகு சிவனே வந்து வேலன் வேடத்துல வர்ற மாதிரி வருது. ஏன்னா நீங்க மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்துல இந்த குரத்தி பாத்திரம் என்பது மலைவாழ் மக்கள் தான். ஆனா பின்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரத்தி வேடத்துல குரவன் வேடத்துல அர்ஜுனன் வர்றது, குரத்தி வேடத்துல பார்வதி வருவது என்பதை போன்ற நாட்டுப்புற கதைப்பாடல்களும் சில நாடகங்களும் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நாட்டார் மரபுல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு பாத்திரங்களை பாத்திர வடிவில் தெய்வங்களை வர வைக்கிறது அப்படின்றது மூலம் அந்த பாத்திரத்தை தங்களுக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு அரசியலும் அதுக்குள்ள இருக்கு. அது மாதிரி இங்க சிவபெருமான் வந்து கமலக்கண்ணன் முகுந்தனுக்கு ஏற்பட்ட அந்த நோயை தீர்ப்பதற்கு அவன் வந்து வேலன் வடிவத்துல வர்றான். அப்ப இந்த வேலன் வடிவத்துல வருகிற அந்த பகுதியைத்தான் அந்த பிரதியினுடைய முதல் பகுதி சொல்லுது. அப்ப அவர் வந்து எப்படி தன்னுடைய பழைய வேஷத்தெல்லாம் விட்டுட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய உடுக்கை பாம்பு இதெல்லாம் விட்டுட்டு அவர் எப்படி முழுக்க ஒரு வேல் சிவப்பாடையை சுற்றி கொள்கிறார், எப்படி வந்து கச்சையை கட்டி கொள்கிறார், எப்படி மேளத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார், இப்படி முழுக்க அவர் வந்து தலையில வந்து வேலனை போல் எப்படி ஒரு தலப்பாக அணிந்து கொள்றார், இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த பார்வதி என்ன பண்றான்னா அவள் வேலத்தியாக மாறி ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போறாங்க. அப்ப வந்து இந்த போகும்போது இந்த பானையை வேலன் வந்து வெறி ஆடுகின்ற போது இந்த பானை ஒழித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பானை தகடு ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த எந்திர தகடு ஒழிக்கி வைக்கிற பானையை வந்து யார் எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பிறகு வந்து அதை மூணு பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுல ஒரு ஆள் கணபதியும் சேர்ந்து வர்றார், பானையை யார் பிடிக்கிறது அந்த பானையை யார் எடுக்கிறது. அப்புறம் வந்து இவங்க வந்து பேய்களை வரவழைக்கிறது. ஏன்னா இது வந்து அந்த வேலன் வந்து பல தெய்வங்களை வரவழைத்தான் அப்படின்னு பாக்குற மாதிரி இங்கேயும் வந்து அவங்க பல பேய்களை வந்து கூப்பிடுற மாதிரி வருது. வேலன் வந்து அவனுடைய குலதெய்வமான வெள்ளப்பேய், அப்புறம் கூரப்பேய், உதிரக்கண்ணி பேய், கரும்பேய், அப்புறம் வந்து முடந்தி செரியால், வனிப்பேய், வெண்ணீட்டு குட்டத்தி, வெட்டுப்பேயால், நாளிக்கழுத்தி, இப்படி புலிப்பேய், இப்படி எல்லா பேய்களையும் வந்து வேலன் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறார். வந்த உடனே எல்லா பேய்களும் வந்து ஆட ஆரம்பிக்குது. எல்லா பேய்களும் வந்து இந்த வேலன் வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உடல்ல புகுந்து எல்லா பேயும் ஆட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த தகடு தோஷத்தை இந்த நசி வீரன் கமலக்கண்ணனுக்கு வைத்த அந்த தகடு எங்க இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாங்க, கைலாசத்தை பார்க்குறாங்க, இமயமலைக்கு போகிறாங்க, ஒவ்வொரு இடமா போய் போய் தேடி பார்க்குற போது கடைசியாக வந்து பார்வதி வந்து அந்த வேலத்தி வடிவில் இருக்கக்கூடிய பார்வதி வேலன்ட்ட பெருவேலன்ட்ட பெருவேலன் என்று வருகிறது. பெருவேலனான பரமசிவன்ட்ட சொன்ன பிறகு அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்து பார்க்குறான். அங்கே வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பானையை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகடுகள் அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்துடுறாங்க. அப்புறம் இந்த முகுந்தன் தூக்கத்துல இருந்து எழுந்து அவருக்கு சரியாயிடு, அதோட வந்து இந்த வேலன் பிறவின்றது முடிஞ்சு போகுது. அப்ப சிவபெருமான் எப்படி வேலனுடைய பிறவி எடுத்து திருமாலினுடைய நோயை போக்கினார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ இது ஒரு வகையில இந்த திருமாலையே வந்து சிவன் காப்பாற்ற வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு சைவ வைணவ அரசியல் இதுக்குள்ள ஓடினாலும் கூட அந்த அந்த நோயை தீர்க்கக்கூடியன் தான் இருந்தான் இந்த திராவிட சமூகத்துல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல முக்கியமா பதிவாயிருக்கு. அதே மாதிரி பல பேய்களை அழைக்கிறது அப்படின்றதும் இதுல பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அருள் ஏறுறது துள்றது ஒவ்வொரு தேவதையா அழைக்கிறது, அப்புறம் எல்லா பேய்களும் அந்த வேலனுடைய உடலுக்குள்ள புகுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம்.
அடுத்தது இந்த வேலன் பாட்டு என்று பாட்டுகள் இரண்டாம் பகுதியில இருக்கக்கூடிய அதுல இதுல ஒரு ரெண்டு வேலன்கள் சந்திக்கிற மாதிரி அந்த வேலன்கள் வந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேக்குற மாதிரியும் அதுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி அந்த ரெண்டு வேலன்கள் கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம குறவஞ்சியில குரத்திக்கும் சிங்கனுக்குமான உரையாடல நீ எந்த நாட்டுக்கெல்லாம் போனோட அவன் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா என்னென்ன பரிசுகள்லாம் வாங்கினா அதே மாதிரி சிங்கன்லாம் என்னென்ன பரிசுகள் வாங்கினான்ற ஒரு விவரணை வர்ற மாதிரி இங்க வேலன்கள் தமக்குள்ள பேசும்போது அவங்க எந்தெந்த நாட்டுக்குள்ளே எல்லாம் போய் வந்தாங்க என்ன மந்திரவாத செயல்களை செய்தார்கள் அவர்கள் கையில என்னென்ன கருவிகள் இருந்தது இது பற்றிய தகவல்கள் எல்லாம் முழுக்க இந்த வேலன் பாட்டுல வருது. நம்முடைய இந்த அந்த இவன் கேட்கிறான் அடி கிடாங்கள் அடி கிடாங்கள் எல்லாமது திக்கில் விடகுண்டு விடகுண்டு போற்றி எந்தெந்த திசையிலாம் போனாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நீண்ட பட்டியல் வருது. அது பெரும்பாலும் வந்து கேரளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை பற்றிய பட்டியல். ஆனா அதுல என்னன்னா அதையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகள்லாம் வருது. கேரளத்தை தாண்டி ஆலுவா ஆலப்புழா ஐயங்கோல் ஆனப்பரம்பு ஆமணங்கோடு ஆனப்புறம் ஆம்பலூர் அறக்குளம் அம்பலப்புழா அம்பலக்காடு இரிம்பனம் இப்படி இந்த அகர வரிசையில இருந்து வரிசை ஆல இருந்து தா இப்படி வரிச மாதிரி பூரா ஊர்னு சொல்றாங்க. இரிம்பனம் ஈராற்றுப்புழா இரிங்கோடு இடமருகு இடந்துருத்தி இளஞ்சி இளவன்னூர் முளவூர் முளந்துருத்தி மூவாற்றுப்புழா முக்குடுக்கன் இப்படியே அடுக்கிட்டு போகும்போது வேநாடு சோநாடு சோழ நாட்டை பற்றி குறிப்பு வருது. பேரூர் பெருமாற்றம் பழையனூர் இந்த பழையனூர்ன்றது நமக்கு பழையனூர்ன்றது இப்ப மதுரை பக்கம் இருக்கு. பழையனூர் சோநாடு திருநெல்லி திருவனந்தபுரம் திருநெல்லி இந்த திருநெல்லி திருநெல்வேலியா அல்லது நெல்லூரா அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் திருவம்பாடி கொச்சு கொச்சி பாண்டி நம்ம இந்த பகுதி பாண்டின்னு உங்களுக்கு தெரியும் கேரளத்துல அது பெரும்பாலும் தமிழகத்தை தென் மாவட்ட பகுதியை குறிக்கக்கூடியது பாண்டி. அது மட்டும் இல்ல ஈழம் ஈழம்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை ஈழம் கன்னியாகுமரி இதெல்லாம் வருது. அப்ப இதுல இந்த பாண்டி ஈழம் அப்புறம் இந்த பழையனூர் சோநாடு இந்த பகுதிகள்லாம் வந்து இன்றைக்கு கேரளத்துக்கு நீங்க பகுதிகளா இருக்கு. அப்போ இந்த வேலன்கள் வந்து அவங்களுடைய நினைவுல அவர்கள் சுற்றிய அந்த பிரதேசங்கள் வேலன்கள் வந்து அப்ப அவங்க ஒரு நாடோடி மரபை சார்ந்தவங்க ஒரு இடத்து பாணர்களை போல அவங்களும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த தொழிலுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு ஒரு நாடோடி மரபை சார்ந்தவர்கள். எனவே அவங்க அந்த போன பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈழம் எங்கேயோ இருக்கு. ஆனா ஒரு காலத்துல சங்க காலத்துல ஈழம் என்பது தமிழகத்துக்கு மிக நெருக்கமான பகுதியா இருக்கு. ஈழத்தை சார்ந்த புலவர்கள்லாம் மதுரையில மதுரை ஈழத்து போதுன்றவனார் என்ற புலவர்கள்லாம் பாக்குறோம். அப்போ இந்த வேலன்கள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்கன்னு அந்த பட்டியல வந்து பார்க்கும்போது அவங்க அந்த பாரம்பரியமா சொல்லி வர்ற மாதிரி அதுல இந்த ஈழம் என்ற பகுதியும் ஒரு அதுல இருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. பிறகு வந்து அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா என்னென்ன வேலைகள் அவங்க செய்து காட்டினாங்க. திருச்சி பாட்டு துள்ளாவெளி துள்ளி ஆடுறது உச்ச வெளிக்கொடு பச்சை வெளிக்கொடு நெல்லித்துள்ளல் பந்தப்பன கம்பு மேல் கேறி மரிக கம்பு மேல் ஏறி திரும்பி வர்றது அந்திப்பாட்டு வேலப்பாட்டு சந்திரகாசம் பிரியாரம் நிழல் குத்தி வெளி கொடுக்குக பிணக்குக பேய்த்துள்ளல் சாவன் துள்ளல் கோலன் துள்ளல் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அந்த வேலன்கள். அப்புறம் வேலன்கள்ட்ட இருந்த கருவிகள் என்ன அவங்க என்னென்ன கருவிகள் வைத்திருந்தாங்கன்ற பட்டியல்ல கையில வச்சிருந்தாங்கன்னா பறை பறைக்கோள் பாறைக்கோள் இருச்சி விளக்கு எண்ணெய் குழல் சிலம்பு சேங்கிலை கச்சை பிச்சகமுட்டு வலியொரு வடக்கன் நாய் நாய் செரியொரு குரங்கு கிடா கேலிக்கொம்பு கோழி குஞ்சு மணி துணி பாய்
மரத்தப்பு, முடி, முடிமுறுக்கம், கயறு, தலத்துணி, வாள், பரிசை, இப்படி அவங்க வைத்திருந்த கருவிகளை பற்றியும் ஒரு நீண்ட பட்டியல் வருது. அப்புறம் நீ என்னென்ன நோயை, யாருடைய நோயெல்லாம் தீத்த அப்படின்னு சொல்லும்போது ஒரு தம்புரானுடைய காதுல வந்து ஆமை போயிருச்சு, இன்னொரு காதுல வந்து தவளை போயிருச்சு, அதையெல்லாம் நான் வந்து எடுத்து விட்டேன். அப்ப இதுல வந்து அந்த பேசும்போது ஒரு வேலன் இன்னொரு வேலனை பத்தி பேசும்போது குன்னப்பா என்று சொல்றான், குன்றின் மீது இருக்கவன் குன்றப்பா என்று சொல்ற மாதிரி வருது. அப்ப அந்த ரெண்டு பேருக்குமான அந்த உரையாடல்ல அவங்கவங்க எந்தெந்த திசைக்கு போனாங்க, என்னென்ன செயல்களை செய்தாங்க, யாரெல்லாம் குணப்படுத்தினாங்க, அவங்களுக்கு என்ன சன்மானம் கிடைத்தது, இதை சொல்லுவதுதான் அந்த இந்த வேளாண் பாட்டு என்பது இதுல அமைந்திருப்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதுல ஒரு இடத்துல இச்சாத்திர நம்பூதிரியினுடைய மகள் ஒரு ஆண் தேவதை பிரித்து கொண்டது, அந்த அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை, பிறகு அந்த ஆண் தேவதையை நான் வெளியேற்றி அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அப்ப எந்தெந்த தேசங்களுக்கு போனாங்க, யார் யாருக்கு யார் யாருடைய பிணிகளை தீர்த்தார்கள் என்று சொல்வதை போலதான் இது வந்து முழுக்க வருது. அப்ப அதுல பெரும்பாலும் வந்து இந்த தம்புரான் என்று சொல்லக்கூடிய அரசர்களுடைய மகள், அரசர்களுக்கு இருந்த நோய்களை அவர்கள் தீர்த்ததாக வருகிறது. அது வெவ்வேறு தம்புரான சொல்றாங்க. முதல் வந்து அந்த இச்சாத்திர நம்பூதிரியினுடைய மகள், அப்புறம் பின்னாடி வரும்போது பின்னோடன்ற தம்புரான், அவருக்கு நாக்குல தோசை வந்துருச்சு, அந்த நாக்கினுடைய தோஷத்தை நான் வந்து போக்கினேன். அப்புறம் இந்த பக்கம் மூணு திவசம் போய் பேய் துள்ளல் ஆடினேன், நாலாம் திவசம் வந்து சாஸ்தாவுடைய சாவனை துள்ளினேன், அஞ்சாம் திவசம் அப்படி ஒவ்வொரு நாளும் என்னென்ன செஞ்சேன் அந்த தம்புரானுடைய நோயை போக்குறதுக்கு, முதல் நாள் என்ன செஞ்சேன், ரெண்டாவது நாள் என்ன செஞ்சேன், மூணாவது நாள் என்ன செஞ்சேன், நாலாவது நாள் என்ன செஞ்சேன், அப்புறம் வந்து என்னென்ன பேய்கள் வந்தது, காட்டு பேய் வந்தது, கரும்பேய் வந்தது, கூட்ட பேய் வந்தது, இப்படி செத்த தெய்வங்கள் எல்லாம் எழுந்து வந்தது, இப்படி ஒவ்வொன்றா வந்து அவன் சொல்லிக்கிட்டே வர்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு மந்திரவாத செயல் செய்து அவர்களுடைய அந்த மந்திர தோஷங்களை, அந்த மந்திரத்தினால் ஏற்பட்ட அந்த நோய்களை தீர்ப்பதாகத்தான் இந்த பாடல்கள் வருது. இப்ப கடைசி வந்து வருகை என் மலை தெய்வங்களே என்று சொல்வதோட வந்து அந்த பாட்டு வந்து முடியுது. இந்த பாட்டு, இந்த வேளன் பாட்டுன்றது. இப்ப ரெண்டுலையுமே நீங்க வந்து இந்த வேளன் பிறவி அப்படின்ற அந்த முதல் பணுவல்ல வந்து வேளனை வந்து ஒரு ஒரு தெய்வீக தொடர்புடையவனாக மாத்துறது, அல்லது சிவனே வந்து வேளன் வடிவத்துல வந்தார்னு சொல்லி அந்த வேளனுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கறத பாக்குறோம். இந்த ரெண்டாவது வேளன் பாட்டு ரெண்டாவது தொகுப்புல இருக்கிற அந்த இதுல வந்து அந்த வேளன்களுடைய அவங்க எங்க எப்படி ஒரு நாடோடி மரபை சார்ந்து பல தேசங்களுக்கு சுத்தி வந்திருக்காங்க அப்படின்றதும், அவங்க வந்து இந்த சங்க காலத்துல இருப்பதை போல அந்த நோயை தீர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மந்திர சடங்குகளோட தொடர்புடையதாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி முழுக்க இந்த ரெண்டு பாட்டுகள்லையும் பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து இது மாதிரியான பாட்டுகள் கிடைக்கும் போது இன்னும் விரிவாக ஆய்வு செய்வதற்கான நமக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வேளன் பாட்டுகள் என்று மலையாளத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரதியும் சங்ககால வேளன் அந்த வேளன் இனத்தாருடைய அந்த வெறியாட்டு மரபோடையும், அந்த அவர்கள் அந்த சாமியோடும் அருளாடுவதும் பேய் துள்ளல் துள்ளுவதையும் அந்த தொடர்ச்சி வந்து நம்ம இந்த இந்த பாட்டுகள்லயே நம்ம வந்து வேளன் இனத்தாய அந்த பழைய சங்க மரபினுடைய தொடர்ச்சிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளத்தில் வாழக்கூடிய வேளன் இனத்தாரிடம் இருப்பதை அந்த தையாட்ட நிகழ்வு மட்டும் இல்லாம இந்த வேளன் பாட்டுகளிலும் அந்த பதிவை
நம்ம வந்து ஆட்டத்துல மட்டும் இல்லாம இந்த நாட்டு பாடல்களையும் அந்த தொடர்ச்சியை பார்க்க முடிகிறது என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வேற ஏதோ கேள்விகள் இருந்தா நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் விரிவான செய்தியை முன்வைத்தார்கள். பேராசிரியர் குரு, அது போலவே நம்முடைய பி எல் சாமி, அப்புறம் நம்முடைய நண்பர் ஆனந்தகுமார் எழுதிய கட்டுரை என்ற இன்னும் பிற பிரதிகளை மையமாக கொண்டு அவர் நம்முடைய சங்க பாடல்களை அடிப்படையாக கொண்டு அதில் வெளிப்படக்கூடிய அந்த வேளன் என்று தொடங்கி இன்று பல்வேறு குழுக்களாக அல்லது இரண்டு மூன்று சமூகங்களாக கேரளாவிலே செய்யும் நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்த்து கலைஞர்கள், அது போலவே அங்கு இருக்கக்கூடிய பாணர்கள், அப்புறம் குள்ளுவன், இது மாதிரியான ஒரு சடங்கியல் நிகழ்த்துனர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் விரிவாக பேசினார். இந்த இடத்தில் நான் அதை அவருடைய ஒரு ஆழ்ந்த உரை, அந்த கட்டுரைகளை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு ஒரு விசாலமான ஒரு வெளிச்சம் அந்த பொருள் பற்றி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கேள்வி என்னிடம் தோன்றுகிறது. உதாரணமாக வேளன்கள் கேரளா அதே மாதிரி ஈழத்துல எல்லாம் காணப்படுவதனுடைய அடியொற்றி அவர்கள் வந்து பாணர்களைப் போல ஒரு நாடோடி சமூகமாக இருந்திருக்க முடியுமா என்ற ஒரு ஒரு கேள்வியையும் அவர் முன்வைக்கிறார். அது அவர்கள் நாடோடி சமூகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் அங்கங்கு இருக்கக்கூடிய நிலை குடிகளை சார்ந்து வாழ்ந்த ஒரு சடங்கியல் விற்பனர்களாகத்தான் இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு கருத்து எனக்கு தோன்றுகிறது. அது போலவே வேளன், புள்ளுவன், புலையன், பாணர் இவர்களை எல்லாம் மையப்படுத்தி அவர் பேசும் பொழுது அவர்கள் எல்லாம் சில காடு போன்ற இடங்களில் ஒதுங்கி வாழக்கூடிய இந்த அண்மை கால நூற்றாண்டுகளில் அவர் பார்க்கிற அந்த பார்வையை கூட சொன்னார். இது வந்து இவர்கள் வந்து ஒரு தனித்த நிகழ்கலை வடிவம், வாய்மொழி கலை வடிவம், அது போலவே சடங்கியில் சிகிச்சை வடிவம், குடி சொல்லுதல், மாந்திரீகம் போன்ற இந்த சடங்கியல் வினைப்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தொகுப்பை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு சில ஒரு டிவைன் ஸ்பிரிட்ஸை வந்து உடம்பில் ஏற்றி அதனுடைய ஆவி ஊடகமாக மாறி அவற்றின் துணையோடு தங்களுடைய சிகிச்சை சடங்கு அல்லது டிவினேஷன் என்பதையெல்லாம் நிகழ்த்துகிறார்கள். இப்ப இந்த இயல்பினுடைய அடிப்படையில இந்த சமூகங்கள் எல்லாம் ஒரு வகையான ஒரு எக்ஸாட்டிக் ரிலிஜியன் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு பரவச நிலை சமயம், அதை இவர்கள் வந்து தங்களுடைய பிராக்டிஸில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனித்த சமூகங்களாக இவர்களை கருத முடியுமா? ஏனென்றால் இப்ப சங்க இலக்கியம் காட்டக்கூடிய அந்த வேளனுடைய வெறியாட்டு என்பதும், அது போலவே சாலினி நிகழ்த்தக்கூடிய அந்த கொற்றவை வழிபாட்டு சடங்கியல் மரபு என்பதும் இந்த பரவச நிலை சமயத்தினுடைய குணாம்சங்களை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்க முடியுமா? அதே போலவே வேளனை வந்து விமர்சிக்கிற ஒரு பார்வையை வந்து ஐங்குறு நூற்றில பார்க்கிறோம். இது வந்து ஒரு திரைசார் சமய மரபை பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு அந்நியர்களுடைய பார்வையில விமர்சனம் செய்யக்கூடிய கவிகள் வந்து தோன்றி இருக்கிறார்கள். இவர்கள் வேறு பண்பாட்டு, இப்போ பௌத்தமோ சமணமோ இங்குள்ள பூர்வீக மரபுகளை அவை இங்கு ஊடுருவிய பிறகு விமர்சிக்கக்கூடிய பார்வையெல்லாம் இருந்திருக்கிறது. இப்ப இந்த மாதிரி வேளன் வெறியாட்டு என்பதெல்லாம் கூட நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாடல்களில் வரக்கூடிய விமர்சன குரல்கள் வந்து வேற்று சமய மரபினுடைய குரலாக இருக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. இந்த மாதிரியான பல கேள்விகளை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில ஏதேனும் நண்பர்
பேச முடியும் என்றால் நான் அதை விரும்புகிறேன், வரவேற்கிறேன். முக்கியமா ரெண்டு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரு. ஒண்ணு வந்து, அவங்க பாணர்களை போல நாடோடி மரபை சார்ந்தவர்களா இருந்திருக்க முடியுமா, நிலைக்குடிகளான்னு ஒரு கேள்வியை வந்து அவர் வச்சிருக்கிறார். ஆனா என்னன்னா, நமக்கு இந்த டெக்ஸ்டுவலா வந்து ரெண்டு வேலன்கள் சந்திச்சு, அதுல ஒரு வேலன் அந்த துண்ணப்பன்ற வேலன்ட்ட நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த தேசங்களை பட்டியலிடும் போது அவங்க வந்து பல தேசங்களுக்கு போய் அந்த நோயை வந்து ஒரு இடத்துல இருந்து தீர்க்காம பல இடங்களுக்கு போய் தீர்த்திருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து பதிவாயிருக்கு. ரெண்டாவது, ஈழம்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலன்களுக்கு ஈழம்னா என்ன, அது தமிழ்நாட்டை சேர்ந்ததா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு இன நினைவுல பலகாலமா வந்து அந்த நெரேட் பண்ணி திரும்ப 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 சொல்லி வந்ததுல, நாங்க எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, கல்லாடம் வந்து அவங்க காடன் மலையிலதான் வேலன் வெறியாட்டு நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. காடன் மலைன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரள பகுதி. அப்ப அவங்க அந்த பகுதியில ஒதுங்கிட்டாங்க அப்படின்றது கல்லாடம் காலகட்டத்துல வந்துருச்சு. ஆனா பூர்வீகமா அவங்க வந்து எந்தெந்த தேசங்களுக்கு சுத்தி வந்தாங்கன்னு பார்க்கும்போது, அந்த வேலன் பாட்டு அப்படின்ற அந்த பிரதிக்குள்ள அவங்களுடைய அவங்க அந்த வேலன்கள் சொல்லுவதா தான் வருது அந்த பாட்டு. அந்த வேலன் பிறவி கூட வேற டெக்ஸ்ட், அதை எழுதினவருக்கு வந்து ஒரு அத வேலனை வந்து ஒரு தெய்வத்தோட தொடர்பு படுத்தணும் அப்படின்ற ஒரு, அந்த கேரள உற்பத்தியில சொன்ன மாதிரி அவங்க சிவன் வம்சத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. ஆனா இயல்பா ரெண்டு வேலன்கள் பேசிக்கொள்வதாக சொல்லப்பட்ட அந்த பாடல்ல வந்து அவங்க வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்ததாகவும் வெவ்வேறு நபர்களுடைய நோய்களை தீர்த்ததாகவும் வருது. அதனால வந்து அந்த பாடலுடைய தன்மைக்குள்ள இருந்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கணும் அப்படின்றதான் நமக்கு கணக்குல இருக்க முடியும். ரெண்டாவது வந்து, அன்றைய வேலன்கள் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த போது இருந்த அந்த பகுதிகள், அந்த பட்டியல்ல வந்து இன்னைக்கு கேரளத்துல இருக்கக்கூடிய பல பகுதிகள், ஒரு 75 விழுக்காடு பகுதிகள் இருந்தாலும், திரும்ப அவங்க திரும்ப திரும்ப அந்த சொல்ற பகுதிகளுக்குள்ள அந்த சோழ நாடுன்னு சொல்றது, பாண்டிய நாடுன்னு சொல்றது, பழையனூர்னு சொல்றது, ஈழம்னு சொல்றது. இப்ப ஈழம் வந்து முற்றிலும் இன்னைக்கு வந்து தனி ஒரு பிரதேசமா இருக்கு. ஆனா இந்த பாடலுக்குள்ள ஈழம்ன்றது ரெண்டு இடத்துல வருது, திரும்ப இந்தந்த தேசத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்றது. அப்போ ஈழம்ன்றது திரும்ப ஒரு காலகட்டத்துல அவங்க இந்த ஈழத்தை உள்ளடக்கிய தமிழ் பரப்புக்குள்ள போய் வந்த நபர்களா தான் இருக்க முடியும். நான் யோசிச்சு பாக்குறேன், நிலைக்குடிகளா வந்து இன்னைக்கு வந்து அவங்க கேரளத்துக்குள்ள இருக்கிறாங்க, கேரளத்துக்குள்ள இருக்காங்க. தென் கன்னட பகுதியில சுப்பிரமணிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பகுதி எங்க குல தெய்வம் அப்படின்னு அவங்க போறாங்க. ஆனா பாட்டுக்குள்ள வரக்கூடிய குல தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேய்களா தான் இருக்கு. வெளியில அவங்க சொந்தமா சொல்றது சுப்பிரமணிய ஸ்தலம்னு எங்க பூர்வீகன் சொன்னா, அந்த வேலன் தன்னுடைய குல தெய்வத்தை அழைக்கும் போது அது வெள்ளப்பேயா இருக்கு, உதிரக்கண்ணியா இருக்கு, இப்படித்தான் இருக்கு. அப்போ அது அவங்க அந்த பூர்வீகமா அந்த பேய், அவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பரவச நிலை சமயம் சார்ந்த அதனுடைய ஒரு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இனக்குழு சார்ந்தவங்களாதான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நிச்சயமா நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கு வேறையா படிச்சு வேற வேற வேலைக்கு போயிருக்கலாம், அந்த டேட்டா நம்மகிட்ட இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த கேரள சமூகம் நவீனப்படுவதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்துல அவங்க என்ன விதமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், என்ன விதமான சடங்கியல் நிகழ்த்துதல்களை செய்தார்கள் என்பதை தான் இந்த இரண்டு பனவல்களும் காட்டுறத நம்ம வந்து பார்க்க முடியும். நன்றி தோழர். இல்லை தோழர், வணக்கம். உரை நல்ல ஆய்வுரை, நல்ல அற்புதமான உரை, இது நல்லா இருக்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அவர் சொன்னதை போல இந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடு தமிழ்கூறு நல்லூலகம் அந்த எல்லைக்குள்ள இல்ல, அது இன்னைக்கு கர்நாடகத்துல இருக்குது, கேரளாவிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது அப்ப எல்லையை மறுவரையறை செய்யலாமா? அப்ப தொல்காப்பியத்துக்கு இது முன்பா பின்பா, எந்த கால வரையறையில நாம இந்த வேளன் பாடுகளை வைத்து அணுகுவது? அதே போல வேளன் சொல்லும் போது குறிஞ்சி நில கடவுளாதான் நாம் இதுவரையும் அறிஞ்சிருக்கிறோம். அவர் சொல்லுவதும் போல குறிஞ்சி நில கடவுள்னா இப்ப கேரள பகுதியில மன்னர்களுக்கு எல்லாம் போய் அவங்க வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அது சம்பந்தமா ஒரு
விளக்கம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த வடவேங்கடம் தென்குமரின்றது வந்து அரசியல் ரீதியான பொலிட்டிக்கலா வந்து எது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வரையறுப்பு வந்து உருவான காலகட்டம். ஆனா அரசியல் எல்லையை தாண்டி கலாச்சார எல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா வந்து வடவேங்கடம் தென்குமரி மட்டும்தான் தமிழ் இல்லை. ஏன்னா சங்க காலத்துல ஈழத்துல இருந்திருக்கு. அப்ப அப்ப ஈழத்து பூதன் தேவன் ஒரு புலவர் வந்து மதுரையில உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வடவேங்கடம் தென்குமரின்றது வந்து அரசியல் ரீதியான இந்திய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்துக்குள்ள தமிழுக்கான ஒரு அரசியல் எல்லை வரையறுப்புன்றது சங்க காலத்துல நடந்திருக்கு. ஆனா பண்பாட்டியல் அடிப்படையில நீங்க வந்து பார்க்கும்போது இந்த எல்லைகளுக்கு அப்பால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளம், துளுநாடு, தென் கன்னட பகுதியில் இருக்கக்கூடிய துளுநாடு, இது எல்லாம் ஆந்திரத்தினுடைய சில பகுதிகள், இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து இப்ப இருக்கு. நம்ம சங்ககால தமிழகம் அப்படின்றத நீங்க வரையறுத்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈழம் வருது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளம் வருது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த பண்டைய கேரளம் அப்படின்ற இளங்குளம் குஞ்சன் பிள்ளை வந்து அவர் வந்து எப்படி இந்த சங்ககாலத்துல இருந்த கேரள சங்ககால தமிழகம் அப்படின்னு சொல்றது இன்றைய கேரளத்தினுடைய பல பகுதிகளை எப்படி உள்ளடக்கி இருக்குன்றதான் சொல்றார். அதனால வந்து இப்ப பாணன்கள் நம்மகிட்ட இல்ல, பாணன்மார் வேலன்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப சங்க காலத்துல இருக்கக்கூடிய பல கூத்து வடிவங்களை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்றைய கேரள கூத்து வடிவங்கள் நமக்கு துணை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சிலப்பதிகார கண்ணகி வழிபாடே வந்து இன்னைக்கு பகவதி வழிபாடா மாறிடுச்சு கேரளத்துல. அப்ப வந்து இந்த சங்ககால பண்பாடு அப்படி தமிழ் பண்பாடு நம்ம சொல்ற போது அதனுடைய சில எச்சங்கள் நிச்சயமா கேரளத்தோட சேர்ந்து இருக்கு. அப்ப அரசியல் வரையறுப்புக்காக தான் நம்ம வடவேங்கடம் தென்குமரி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா குமரிக்கு அந்த பக்கம் இருக்கிற கேரள பகுதியும் நம்மோட சேர்ந்துதான் இருக்கு அப்படின்றத பல சங்க இலக்கியத்துக்குள்ளே பல இடங்கள்ல அந்த பதிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப நன்னனை பற்றிய செய்தி அதெல்லாம் இதுக்குள்ள இல்லையே, நான் வெளியே தான் வருது. அப்ப அது ஒரு அரசியல் வரையறுப்பா தான் வடவேங்கடம் தென்குமரிய நம்ம எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஆனா பண்பாட்டு ரீதியா தமிழர்கள் அது கப்பாலையும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. நன்றி தோழர். காமத்தோழர், காமம் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஆய்வுரை. ஒரே ஒரு ரெண்டு மூணு கேள்வி இருந்தது, அதுல ஒரு கேள்வி வந்து தனஞ்சயன் தோழரை கேட்டாங்க, நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஒரு இன்னொரு ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சங்க இலக்கிய மரபுகள் வந்து இப்போ வேளாண் வெறியாட்டம், 500 பாடல்கள் போன்றதெல்லாம் சொன்னீங்க. அதுல இருந்து நமக்கு நான் பெறக்கூடிய குறிப்பு என்னன்னா, அந்த அந்த வெறியாட்டு நிகழ்த்துபவன் அந்த அந்த தலைவியனுடைய நோயை குணமாக்குவதற்கு வெறியாடி ஆவி ஏறி அல்லது சாமி ஆடி அந்த குணப்படுத்த முயற்சி பண்ணவனை வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு பாமரத்தனமா எப்படி புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, ஒரு பூசாரி மாதிரி. அந்த வேலனுங்கிற ஒரு பூசாரி மாதிரி. இன்னைக்கு இப்போ கிராமத்து பூசாரிகள் வந்து சாதாரண டீ கடையில் டீ குடிச்சு பீடி குடிச்சிட்டு இருப்பான். ஆனா அவனே கோயிலில் போனா அருள் சொல்ற ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு ஆறா பாக்குற அந்த ஒரு ஒரு கொச்சைத்தனமான ஒப்புமையினோட அந்த வேலனை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலன் வெறியாட்டுங்கிறது நீங்க சொன்ன தரவுகள் எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஒரே ஒரு கருத்து என்னன்னா, அந்த வேலனுக்கு முருகன் அல்லது வேலவன் அப்படிங்கிற தெய்வாம்சத்தை எப்படி எந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட்டது, இது நீங்க சொன்ன முதல் பகுதி வந்து இயல்பாக ஒரு மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வாட் தட் அப்பீல்ஸ் டு தி காமன் சென்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஆனா அப்படி வெறியாடி குணப்படுத்தணும் அந்த குணம் ஆகலைங்கிறதையும் கிண்டல் பண்றாங்க, அது வேற வச்சுக்கோ. அப்படி சொல்றவங்களுக்கு அந்த வேலவன் முருகன் அப்படிங்கிற தெய்வத்தன்மை எப்படி ஏற்றப்பட்டது? அதாவது என்னன்னா, வேலன்றவன் முருகனுக்கான பூசாரி, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி வேலன்றவன் பூசாரி யாருக்கான பூசாரினா முருகனுக்கான பூசாரி. அப்ப முருகு ஏறி அவன் மேல முருகன் ஏறலாம், வேற பேய்களும் ஏறலாம். அப்ப இந்த திருமுருகாற்றுப்படையில வெறியாற்றுன்றது முருகனுக்காக நிறுத்தப்படுறதான் காட்டப்படுது. கல்லாடத்திலையும் இந்த வெறியாற்றுன்றது முருகனுக்காக நிறுத்தப்படுறது. இப்ப வேலன்றவன் முருகனுக்குரிய ஒரு பூசாரி, சரிங்களா? அவன் வந்து பல சடங்குகளை செய்யறான், பழி சடங்குகளை செய்யறான்.
அப்ப முருகனை வரவழைக்கிற மாதிரி அவன் முருகன் மட்டும் இல்ல பல தெய்வங்களை வர வரவழைக்கிறான்றத நம்ம சங்க இலக்கிய பாடல்களுக்குள்ள இருக்கு. ஒரு தெய்வத்தை கூப்பிடல, பல தெய்வத்தை கூப்பிடுறான். இப்ப பல தெய்வங்களை வரவழைக்கிறது இன்னைக்கு இருக்கு. இந்த வேளன்களுடைய பாட்டுல அவன் வெவ்வேறு பேய்களை வந்து கூப்பிடுறது, வேலை பல மல தெய்வங்களை கூப்பிடுறதுன்றது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் உள்ள வேளன்கள் அவர்களுடைய பாடல்கள்ல பல தெய்வங்களை கூப்பிடுறது இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் ஒரு எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி அவன் ஒரு பூசாரி தான், ஆனா முருகனுக்கான பூசாரி. ஆனா முருகனை மட்டும் அவன் சடங்குகளை முருகனுக்காக செஞ்சாலும் கூட அவனுடைய அவனுடைய அந்த பாடல்ல அவன் எல்லா தெய்வங்களையும் கூப்பிடுறான். அது நமக்கு சங்க இலக்கியத்திலே அப்படிப்பட்ட பதிவு தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தோழர். ரமணி தோழர் வாங்க. ரமணி தோழர் பேராசிரியர் ஆனந்தகுமார் அவருடைய இந்த உரையில இந்த வேளாண் விளையாட்டு பற்றியான நிறைய தகவல்கள் பொதுவா அந்த பேரையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்போ இவ்வளவு பெரிய வரலாற்று செய்திகள் அப்படிங்கிறத அவருடைய ஆய்வின் மூலமாக மிக சிறந்த முறையில அதை வந்து தெரிந்து கொள்ள முடிஞ்சிருக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது வந்து அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய நெருக்கடிகளுக்கான ஒரு தீர்வு சொல்ற மாதிரி அதுக்கான ஒரு இந்த ஆட்டங்கள் ஆடுவதை போல இன்னொரு இது கேரளாவில் வந்து இந்த களம் எழுத்துப்பாட்டு அப்படின்னு ஒன்று கூட நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு தரையில வந்து வர்ணங்கள்ல வந்து பல விதமான உருவங்களை வரைந்து பாடல பாடுவார்கள். பாடும்போது நம்ம மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிற முறையில அது ஒரு சில பகுதிகளில் அந்த களம் எழுத்து பாட்டு அப்படிங்கிறது நடந்ததாக கேள்விப்படுறேன். அது அந்த ஒரு புள்ளுவ ஜாதியினர் அப்படிங்கிறவங்க அதில் வந்து அதில் ஈடுபட்டார்கள். அதன் மூலமாக வந்து மக்கள் வந்து தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சில தோஷங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த அந்த கோயிலில் அவங்களுடைய ஆட்டத்துக்கு முன்பாக இவங்க போய் வேண்டிக் கொள்வார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியான அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறீங்களா? களம் எழுத்து பாட்டு. இல்லை, நல்ல கேள்வி தோழர். இந்த களம் எழுத்து வந்து பெரும்பாலும் புள்ளுவர்கள் வந்து அதுல இருக்கிறாங்க. அந்த பெரும்பாலும் அது பாம்பினுடைய படங்களை வரைஞ்சி அதை வந்து பல தெய்வங்களை கூப்பிடுறது அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது களம் எழுத்துல வந்து புள்ளுவர்கள் வந்து பாம்புகளை வரைஞ்சி பல தெய்வங்களை நாக தெய்வங்களை கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்லி அவங்களுடைய இதா சொல்றது இருக்கு புள்ளுவ பாட்டுல, புள்ளுவர்களுடைய அரவ பாட்டுல. ஆனா இந்த களமெழுத்துல வந்து புள்ளுவர்கள் மட்டும் இல்ல, கண்ணகியை கூப்பிடுறதும் இருக்கு. களமெழுத்துல வந்து கண்ணகியினுடைய உருவத்தை வரைஞ்சி பகவதி கோயில்கள்ல கண்ணகிய வரவழைக்கிறதும் இருக்கு. அதனால எல்லா தெய்வங்களையும் தரையில எழுதி அவங்கள வந்து கூப்பிடுறது அப்படின்றது இருக்கு. அது ஒரு முக்கியமான தன்மை. ரொம்ப சிறப்பான உரை, நிறைய ஒப்பீட்டுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாரு. நிறைய கேள்விகளை எழுப்புவதற்கும் புல்லுவன் பாட்டு, களம் எழுத்து பாட்டு, அது போலவே நம்மளுடைய கனியான் கலைஞர்கள் அவர்களுடைய அந்த டிவைன் ஆரிஜின், அது போலவே கேரளாவில் இந்த வேளனுடைய தோற்றம், கால ஓட்டத்துல அதுல ஒரு அசைவு இயக்கம் இருக்கும் என்பதையும் அவர் சொல்றாரு. அதாவது சுப்பிரமணியோட தொடர்புபடுத்துறது முருகன்கிற நிலையில இருந்து, அப்புறம் பார்வதியோட தொடர்புபடுத்தி கொள்கிறது, அப்புறம் சிவனோட தொடர்புபடுத்தி கொள்கிறது, ஒரு புராண உருவாக்கம், இதெல்லாம் பிற்கால கட்டத்துல நடந்திருக்கு. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சங்க பாடல்கள் சொல்லக்கூடிய இந்த வெறியாட்டை நிகழ்த்தக்கூடிய வேளன் வந்து ஒரு இது மாதிரியான ஒரு மிட்டிக்கல் ஹிஸ்டரி வந்து அவனுக்கு கிடையாது. அது வந்து ஒரு அது ஏங்கிற கேள்வியை கூட கேட்குது. அவனுக்குன்னு ஒரு வரலாறு, புராண ரீதியான வரலாறு கிடையாது. இப்ப கனியானுக்கு இருக்கிற மாதிரியோ அல்லது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வேளன்கள் பாணர்கள் இவர்களுக்கு இருக்கிற மாதிரியான நூல் அல்ல கல்லாடம் சொல்ற மாதிரி அந்த விரிவான ஒரு புராண மரபு, புராண வரலாறுங்கிறது வந்து இவனுக்கு இல்லை, வேளனுக்கு, தமிழ் சங்க பாடல்கள் காட்டக்கூடிய வேளனுக்கு அப்படிங்கிற செய்தியையும் நான் இந்த உரையிலிருந்து பெறுகிறேன். ரொம்ப நிறைய படிக்க வேண்டிய அவசியத்தையும் நண்பர் வந்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம்.